வணக்கம் விடுதலை புலிகள் இயக்கத்தின் முக்கிய தளபதிகளில் ஒருவராக இருந்த கருணா அம்மான் என்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆயுத போராட்டத்தின் விலகி ஜனநாயக போராட்டத்திற்கு அரசியல்வாதியாக களமிறங்கி திரு கருணா அம்மான் அவர்களை நாம் தந்திக்க இருக்கிறோம் அவரிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கின்றன எனவே உடனடியாக அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் வணக்கம் புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுக்க ஒப்புக்கொண்டமைக்கு முதலில் நன்றிகள் ஒரு ஆயுத போராட்டத்திலிருந்து ஜனநாயக போராளியாக அரசியல் களத்திற்கு வந்தீர்கள் அரசியல் களத்தில் ஒரு துணை அமைச்சராக இருந்தீங்க இந்த முறை நீங்கள் தேர்தலில் போட்டியிடுவீங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் நீங்கள் போட்டியிடாததற்கு என்ன காரணம் அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட குடியேற்றங்கள் இன்று மூன்று இனங்களும் சமனான நிலைக்கு வந்திருக்கின்றது தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லீம்கள் என்ற அடிப்படை அவை இந்த ஒரு கட்டத்தில் ஒரு சிங்கள கட்சிகளுடன் சேர்ந்து நாங்கள் போட்டியிடு போட்டியிடுவதால் தமிழர்களின் இருப்புகளை எங்களால் காப்பாற்ற முடியாது ஏனென்றால் உதாரணமாக நான் மட்டக்களவு மாவட்டத்தை பிரபலமாக கொண்டவன் மட்டக்களவு மாவட்டத்திலே ஐந்து ஆசனங்கள் தெரிவு செய்யப்படும் அங்கு நாங்கள் போட்டியிடுவதால் கூடுதலாக முஸ்லீம் தலைவர்களுக்கு தான் அந்த வாய்ப்புகள் போய்விடும் அதாவது தேசிய கட்சிகளில் அதாவது சிங்கள கட்சிகளே சுருலங்க சுந்தர கட்சியாக இருக்கலாம் அல்லது ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம் அவை அவ்வாறொரு சூழலை உருவாக்கி முஸ்லீம் தலைவர்களை உருவாக்குவதற்கு நான் உண்மையாக விரும்பவில்லை ஏனென்றால் இந்த முறை தேர்தலில் நான் வெளிப்படையாக கேட்டுக்கொண்டே நீங்கள் அனைத்து மக்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்களிங்கள் என்று அதனால் நான் இருக்கின்ற கட்சி உறுப்பினர்களே அங்கு தோல்வியடைந்தார்கள் என்றால் நான் ஆதரவளிக்கவில்லை இல்லை அதுதான் என்னோட கேள்வி இப்போது நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆதரையுங்கள் தேர்தலில் ஆதரியுங்கள் என்று கூறினீர்கள் அப்படி என்றால் நீங்கள் இருக்கின்ற கட்சி எந்த கட்சி ஆமாம் தற்பொழுது நான் சிறிலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கின்றேன் இருந்தாலும் அந்த கட்சிகள் இருந்து கொண்டு தமிழர்களின் உரிமையை காப்பாற்றுவதற்காக தான் நான் அந்த கட்சியில் இருக்கின்றேன் அது தேவையில்லை என்றால் நான் விட்டு செல்லவும் தயாராக இருக்கின்றேன் ஏனென்றால் அந்த கட்சிக்குள்ளே இருந்து அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பது ஒரு இனவாத கட்சி அதுக்குள்ளே இதுவரையில் தமிழர்களே இருக்கவில்லை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் அந்த உயர் பதவியில் இருந்த ஆள் அதாவது வைஸ் பிரசிடென்ட் அந்தளவுக்கு அந்த கட்சியில் தமிழர்களுக்கு இடமில்லை அதுவும் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ஷ தனிப்பட்ட முயற்சியால் என்ன அந்த ஆகினவர் அதுக்கு நான் உண்மையில் அவர் நன்றி சொல்லணும் அவை அந்த கட்சியில் இருந்து கொண்டு அரசாங்கத்தை இவ்வளவு பயன்படுத்தலாமோ அவ்வளவுக்கு நான் அங்கே பயன்படுத்தியிருக்கேன் மக்களுக்காக ஆனால் என்ன அரசாங்கம் பயன்படுத்துறதுக்கு நான் இடம் கொடுக்கல அனைவரும் தவறாக நினைப்பாங்க நாங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கோம் அல்லது சிங்கள கட்சியில் இருக்கோம் கருணாமான அரசாங்கம் பயன்படுத்த இன்ற வரைக்கும் இடம் கொடுக்கல ஏன்னா நான் முன்பு பிரச்சார காலங்களில் கூட மக்களிடம் சொல்லுவேன் ஒருபோதும் நான் அவங்களிடம் தேர்தல் கேட்டு வர மாட்டேன் என்று அதன் அதன் காரணம் என்ன ஒரு சிங்கள கட்சியிலேருந்து ஒரு நாளும் வர மாட்டேன் அதனால் நீங்கள் ஒரு பேட்டியை கொடுத்ததாக ஒரு செய்தி பரவலாக உலகம் முழுவதும் பேசப்பட்டது அதாவது ராஜபக்ஷே அணிகள் தேசிய பட்டியலில் இடம்பெற வேண்டும் எனக்கு வாய்ப்பு தர வேண்டும் பரிந்துரை பட்டியலில் எம்பி ஆக்க வேண்டும் என்று கேட்டதாகவும் அதற்கு அவர் மறுத்து விட்டதால் அவரைப் பற்றி உண்மைகளை எல்லாம் சொல்லப் போகிறேன் ராஜபக்சே செய்த ஏமாற்று வித்தைகள் எல்லாம் சொல்ல போகிறேன் ஒரு பேட்டி கொடுத்ததாக பரபரப்பாக பேசப்பட்டது இல்லை அது தவறான விடயம் பொதுவாக என்னை போட்டியிடும்படி தான் கேட்டுக்கொண்டார்கள் கட்சியில் உள்ள அதாவது பொதுசேன கம்யூனி செயலாளர் சுஷில் பிரமீன் தேன கொண்டவர்கள் எப்படியாவது நீங்கள் போட்டியிடுங்கள் போட்டியிட்டு நீங்கள் தோற்றாலும் நாங்கள் உங்களுக்கு தேசியப்பட்டியல் தருவோம் நான் சொன்னேன் நான் தோற்க விரும்பவில்லை உதாரணமாக நான் யுத்த காலத்தில் ஒரு ஹீரோவாக இருந்தால் அதாவது ஒரு உங்களோட கட்சியிலிருந்து தோற்று ஹீரோவாகிறது நான் விரும்பவில்லை அப்போ நான் சொன்னது நான் போட்டியிட மாட்டேன் ரெண்டால் எனக்கு அது விரும்பமில்லை நெஷனல் தாரது தராதா அது விருப்பம் தரா விட்டாலும் பிரச்சனை அதை நான் பெரிஷா ஏற்றுக்கொள்ள போகிறதும் இல்லை அது உங்களோட தனிப்பட்ட விருப்பப்பாடு ஆனால் நான் போட்டியிட மாட்டேன்றது ஆணித்தனமாக நான் கூறினேன் அப்படின்றால் ராஜபக்ஷை பற்றி அவர் ஏமாற்றி விட்டார் தமிழர்களை அதை பற்றியெல்லாம் சொல்ல போகிறேன் என கூறியது இல்லை ராஜபக்ஷ பற்றி நான் உண்மையாக கூறலை என்னென்னா மஹிந்த ராஜபக்ஷ என்று மஹிந்த ராஜபக்ஷ யுத்தத்தை முடித்ததில் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதாவது முடித்த விதம் ஒரு குற்றச்சாட்டு என்று உலகம் அனைவரும் சேர்ந்து மஹிந்தே மாத்திரம் சாட்டுறாங்க ஆனால் மஹிந்தே கூட யுத்தத்தை முடித்ததில் வேறு நாடுகளுக்கும் பங்கு இருக்கு அப்போ அந்த அழுத்தங்கள் இருந்திருந்தால் அன்றைக்கு தமிழர்கள உயிரில் காப்பாற்றிருக்கலாம் ஆனால் அது நாங்கள் பட்சமாக எல்லாரும் பார்க்குறாங்க அதை அப்படின்றால் மகிந்த ராஜபக்ஷே தவறே செய்யவில்லை அவர் செய்து சரிதான் என்று சொல்கிறீங்க இல்லை அப்படி நாங்கள் அவ்வாறு நான் கூறவில்லை தவறு செய்யவில்லை என்றில்லை அவர் செய்த தவறும் காரணம் அவருடைய தோல்விக்கு ஏனென்றால் யுத்தத்தின் முடிந்த பிற்பாடு பல விடயங்களை உடனடியாக செய்ய வேண்டிய தேவை இருந்தது மக்கள் யுத்தத்தை விரும்பவில்லை தமிழ் மக்கள் வெளிப்படையாக நான் கூறுகின்றேன் அவர்கள் ஒருபோதும் ஆயுத போராட்டத்தை விரும்பவில்லை ஆயுத போராட்டத்தை ஆரம்பத்தில் விரும்பியிருந்தார்கள் அந்த போராட்டம் உச்சமடைந்து உக்கிரமடைந்து ஒரு பேச்சுவார்த்தை என்ற அளவுக்கு வந்து நாங்கள் நோர்வேயிலான் சென்று கதைத்தின் பிற்பாடு அந்த ஆயுத போராட்டத்தை மாற்றி அமைத்திருக்க வேண்டும் அதை விரும்பவில்லை அதுக்கு தற்போது நடந்த தேர்தலும் ஒரு உதாரணம் ஏனென்றால் பழைய போராளிகள் கட்சியாக ஒரு கட்சி போட்டியிடுது ஒருவருமே தெரிவு செய்யப்படவில்லை குறைந்தது ஆயிரம் பாக கூட அவங்களுக்கு விழவில்லை அதேபோல தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று கஜேந்திரகுமார் தலைமையில் போட்டிட்டாங்க ஒரு நாடு இரு தேசம் அவர்களையும் மக்கள் தூக்கி அடைந்திருந்தார்கள் அவர்களுக்கு அண்ணன் காசியானந்தம் கூட ஒரு ஒளிநாடாகவே அனுப்பியிருந்தார் நீங்கள் அனைத்து மக்களும் இவர்களை ஆதரியுங்கள் ஏனென்றால் நாட்டுக்கொள்கை விட இருக்கின்றார்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை விமர்சித்தும் அனுப்பியிருந்தார் அதை கூட மக்கள் கவனத்தில் எடுக்கவில்லை இதைத்தான் அப்போதும் அந்த நிலை இருந்தது அதை நாங்கள் எடுத்து கூறிய பொழுது அந்த அந்த தலைமைகள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரணம்தான் இந்த யுத்த வடிவம் மாறினது என்னுடைய கேள்வி மஹிந்த ராஜபக்ச அந்த கடைசி யுத்தம் முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் தமிழர்கள் அப்பாவி தமிழர்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் அல்ல இராணுவத்தை அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்ட விதம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லை உண்மையிலே மக்களின் படுகொலையிலே இவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது நாங்கள் அது அது சொந்த இனம் எங்களுக்கும் அந்த இன குமுறல் இருக்குது என்னால் முப்பது வருடம் நான் ஆயுத போராட்டத்தில் இருந்திருக்கேன் அந்த மக்களுக்காக தான் போராடி இருக்கேன் அந்த மக்களுக்காக ரெத்தஞ்சிந்திருக்கோம் அந்த மக்களுக்காக என்ற உறவுகளை கூட இழந்திருக்கேன் சொந்த அண்ணனை கூட இழந்திருக்கேன் ஆகவே இவ்வாறான ஒரு கட்டத்தில் அந்த மக்கள்கிற படுகொலே நான் ஏற்றுக்கொள்ளலை அதே நேரத்தில் விடுதலை புலிகள் மீது நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு தவறுன்றதை விட அவர்கள் அவர்கள் பக்கத்தில் இருந்த தவறுகளாக நான் பார்ப்பது என்னவென்றால் அந்த கடைசி கட்ட யுத்தத்தில் அவர்கள் மக்களை வெளியேற்றி விட்டு போரிட்டிருக்க வேண்டும் மக்களை ஒரு கேடயமாக பயன்படுத்தி கொண்டு போரிட்ட அந்த கட்டம் வந்து உண்மையிலே அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்டமாக இருந்தது ஏனென்றால் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கும் வர விரும்பவில்லை சரணடைவதற்கும் விரும்பவில்லை ஆகவே அந்த மக்களை கேடயமாக வைத்து கொண்டு சண்டை என்பது உண்மையிலே அது ஒரு அவர்கள் பக்கத்தில் உள்ள ஒரு அவர் பக்கத்தில் இயக்கத்தின் பக்கத்தில் உள்ள தவறுகள் என்று நீங்கள் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் கூறியது போல உங்கள் சொந்த இனத்தில் ஐம்பதாயிரம் பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்பாவிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷவின் கட்சியிலே நீங்கள் இணைந்தது வந்து எப்படி ஒரு ஒரு தமிழ் என்ற பாடல்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்னு நீங்கள் நினைச்சிங்க அது எப்படி நியாயப்படுத்த முடியும் இல்லை அது உண்மையான கருத்து ஏனென்றால் இது என்ன அனைத்து மக்களும் ஒரு தவறான கண்ணோட்டம் வைத்திருக்கிறாங்க அதாவது இங்கே வந்து முதல் விடுதலை புலிகள் இயக்கத்தை எதிர்த்தாலோ அல்லது யார் எதிர்த்தாலோ இங்கே இலகுவாக சொல்லுவாங்க துரோகி அது சமந்தனையாக்கும் துருவியுன்னு சொன்னாங்க முதல் முதலிங்கத்துக்கும் துருவையும் தான் சொன்னாங்க டாக்டர் தேவை துருவி ஆனால் அந்த மற்ற பக்கத்து நியாயத்தை மக்கள் பகுப்பாய்வு செய்து பார்க்கறதுல உண்மை எனக்கும் விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை வந்து உண்மை தனிப்பட்ட பிரச்சனை என்றால் அது ஒரு அரசியல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனை அதிகார முகத்திலையோ அல்லது பதவி முகத்திலேயோ அல்லது குரதர்ணத்திலேயோ அந்த அந்த உணர்வு வரவில்லை அதாவது பேச்சுவார்த்தையிலே இடம்பெற்ற ஒரு உடையம் அதாவது சமஷ்டி முறையான தீர்வை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் பத்து வருஷத்துக்கு முதலே நோர்வேயில் கதைக்கிற பொழுது நான் எடுத்து கூறினேன் அதை அண்டம்பால சிங்கம் ஏற்றுக்கொண்டு கை கைச்சாத்துட்டார் இஎல் பீரிஸ் அவர்கள் அரசாங்க தரப்பிலும் கைச்சாத்துட்டார் அதை விடுதலை புள்ளி தலைவர் பிறவாரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் கூறினார் அது ஒரு தனி நாடு தான் எங்களுக்கு ஒரு முடிவுண்டு அப்போ நான் உலக மயமாக்கல் மாறியிருக்கின்றது அதாவது அந்த டூஇன் டவர் என்று சொல்லுவோம் அமெரிக்காவில் செப்டம்பர் லெவன் அந்த தாக்குதலுக்கு பிறகு உலகமே ஒரு முடிவுக்கு வருகின்றது எங்கு பயங்கரவாதம் இருக்கின்றதோ அதை அழிக்க வேண்டும் என்று அது நாடு கடந்த பயங்கரவாதம் இருக்கலாம் அங்கே இருக்கலாம் ஆவே அந்த கட்டத்தில் விடுதலை புலியல் இயக்கம் பயங்கரவாத இயக்கமாக தான் இருக்கின்றது இந்தியாவில் கூட பயங்கரவாத இயக்கமாக தான் தடை செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது அதற்குள்ளிருந்து விடுபட்டு நாங்கள் வர வேண்டுமாக இருந்தால் எங்கள் தரப்பிலிருந்து ஒரு சமாதானத்தை நாங்கள் காட்ட வேண்டும் அதாவது சமஷ்டி முறை தீர்வை நாங்கள் எதிர்பார்க்கணும் என்று காட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டது கிணங்க அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்னிலே பழியப்பட்டார்கள் அவை நான் தானாக ஒதுங்கிக் கொண்டேன் என எனக்கு விருப்பம் இல்லை அவை என்ற காரணம் ஒன்று தானே ஒளிய அதுக்காக நான் விடுதலை புலி இயக்கத்தோடு போய் போரிட்டு அழித்ததோ சரி விடுதலை புள்ளி தலைவரை பிரிவாக தியாகத்தை மறைத்ததோ அல்ல இந்த மடிந்த போராளிகள்கிற தியாகம்ன்றது அது அது நாங்கள் போறதான் பண்ணோம் ஆனால் அது செல்ல காசு ஆக்கையும் விடக்கூடாது நாங்கள் இப்போ இந்த முறை தேர்தலில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் போட்டிக்கிட்ட எத்தனை கட்சிகளும் விடுதலை புலி தலைவரை பிரிவாகனை வச்சு தான் எல்லோரும் திரைச்சரங்கிறாங்க அக்கியேசிய கட்சியில் போட்டியிட்ட விஜயலா மகேஸ்வரனும் தான் ஆட்சிக்கு வந்து அவர்களுக்கு சிலை கட்டும் கூறியிருந்தார் இத்தனைக்கும் அது ஒரு சிங்கள கட்சி அவரால் செய்ய முடியுமாதே அவனால் அவரையும் மக்கள் தெரிவிச்சிருக்காங்க யாழ்ப்பாணத்தில் ஒரு வேடிக்கையான தன்னுடைய சொந்த இனத்தை சேர்த்து இத்தனை பேர் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அழித்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியும் அவர் தலைமையில் தான் நாடு அவர் அவருடைய இராணுவம் தான் அழித்திருக்கிறது அப்படிப்பட்டவர் கூட நீங்கள் இருப்பதை எப்படி நியாயப்படுத்த முடியும்னு கேட்குறேன் இல்லை ஏனென்றால் யுத்தத்திலிருந்து நான் ஒதுங்கினது உண்டு ஒதுங்கினது மைந்தர் ராஜபக்ஷ அவர்களாலேயோ அல்லது விவராலையோ நான் ஒதுங்கலை நான் எந்த தனிப்பட்ட முறையில் பிடியாதால் ஒதுங்க ஆனால் அந்த ஒதுங்கினதோடு நாங்கள் விட்டு கொண்டு இருந்தால் இன்னும் அழிவு தான் கூடும் ஆகவே அதை அதன் பிற்பாடு நாங்கள் மஹிந்த ராஜபக்சோடு இணைந்ததன் பிற்பாடு பல வேலை திட்டங்களும் இந்த மக்களுக்கு ஆசை அதாவது காப்பாற்றுறது நடவடிக்கைகள் இல்லை பனியிலிருந்து மக்கள் கைது செய்யப்பட்ட போராளிகளை புனர்வாழ்வு அளித்தது பனியிலிருந்து முகாம்கள் இருந்த மக்கள் அந்த முகாமை மூடி வைத்தால் நான் தான் மூடியும் அந்த மக்களை கொண்டு மீள் குடியேற்றியது நான் முழு குடியேற்ற அமைச்சராக செய்து வைத்தேன் இது போன்று பல திட்டங்களை செய்தோம் அல்லது அதுவும் நாங்கள் வராவிட்டிருந்தால் இன்னும் அழிவுகள் கூடுவதற்கு தான் வாய்ப்பு இருந்தது ஏனென்றால் மைந்திட தனிப்பட்ட மைந்தன்றதை விட மைந்தையோடு இருந்த அந்த கட்சி வந்து இனவாத கட்சி அதை நான் வழிவாக உங்களுக்கு வழிப்படையாக சொல்கிறோம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்றது ஒரு இனவாத கட்சி அதாவது மக்களை காப்பாற்றுவதற்காக உங்கள் இனத்தை காப்பாற்றுவதற்கு மிச்சம் வழியாக காப்பாற்றுவதற்காக தான் இணைந்தீர்கள் சொல்றேன் கண்டிப்பாக அதுதான் அதில் வெளிப்படையான காரணம் அப்போ நாங்கள் அதில் வரக்குள்ள நான் அவரிடம் கேட்டுக்கொண்ட விடையம் நாங்களும் யுத்தத்தில் தான் போராடினாங்க விடுதலை புலியை அழிக்கிற நோக்கத்துலேயோ அல்லது விடுதலை புலிகளை காட்டி கொடுக்கன்ற நோக்கத்துலேயோ நீங்கள் என்ன அழைப்பீங்களா இருந்தால் நம்பற மாட்டேன் எனக்கும் யுத்தத்தையும் சம்மந்தம் இருக்கக்கூடாது நம்புறது மக்களுக்காக வாரம் ஒரு ஜன்னாயி நீரோட்டத்துக்கு வாரம் அப்போ அதை அவர் ஏற்றுக்கொண்டார் நீங்கள் வந்து உங்களோட பணியாற்றுங்க சரி உங்களோட குரலை கொடுங்க நீங்கள் உங்களை பயன்படுத்தவே இல்லையா இப்பொழுது அந்த இறுதிக்கட்ட யுத்தத்தின் பொழுது நீங்கள் பொதுவாக வெளியே சர்வதேச தமிழர் அனைவரிடமும் பேசக்கூட பேசுகிறாள் என்னவென்றால் இது மாதிரி கருணா அம்மான் வந்து விடுதலை புலிகளே ஒரு முக்கிய இடத்திலே இருந்தவர் கிழக்கு மாகாணத்துடன் தளபதியாக பிரபாகரனின் நேரடி நம்பிக்கை பெற்ற தளபதிகள் ஒருவராக இருந்த கருணா அம்மான் அங்கிருந்து பிரிந்து சென்று இலங்கை இராணுவத்துடன் கோர்த்து கொண்டு அவர் திட்டமிட்டு கொடுத்த பாதையில் சென்றதால் தான் அவர் காட்டி கொடுத்தா இங்கு இருக்கிறார்கள் இங்கு முகாம் இருக்கிறது இங்கு ஆயுதங்கள் இருக்கிறது என்று காட்டி கொடுத்ததால் தான் விடுதலைப் புலிகள் அழிக்கப்பட்டார்கள் என்று ஒரு பேச்சு இருக்கிறது கருத்து இருக்கிறது அதை தவறுன்னு சொல்ல வரீங்க அது தவறான விடயம் அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தை காட்டி கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை அவ்வாறு இலங்கை அரசாங்கத்துடன் இது வித நான் செய்யவும் இல்லை அது உண்மையாக நான் செய்யவில்லை காட்டி கொடுப்பென்றது காட்டி கொடுக்க வேண்டிய தேவை என்பது அங்கே இருக்கவில்லை ஏனென்றால் பிரதேச கட்டுப்பாட்டில் இருக்கின்றது ஆகவே அந்த எல்லை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது இதற்குள் விடுதலை புலிகள் இருக்கின்றால் இதற்குள் இளைஞர் இராணுவம் இருக்கின்றது வேறு உடையம் ஆனால் அதில் முக்கியமான உடையம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால் விடுதலை புலி இயக்கம் என்பதில் நான் ஒரு வீரனாக இருந்தது என்பது உண்மை நான் ஒதுங்கியதன் பிற்பாடு அவர்களின் போர்த்துரம் குறைவடைந்தது என்பது தான் உண்மையான முடியும் மற்றும்படி நான் வந்திருந்து இங்கிருந்து படையை நகர்த்தி அவங்கள போய் அளித்தெல்லாம் உண்மையிலேயே மெற்றுமுழுதாக தவறான முடியும் விடுதலை எல்லாம் காரணம் நீங்கள் மட்டும்தான் சொல்ல வரீங்களா இல்லை நான் நான் மட்டுமன்னு கூறவில்லை கிட்டத்தட்ட பாரிய யுத்தங்களை நாம் பண்டு கொடுத்திருக்கின்றேன் அதாவது விடுதலை புலிகள் சந்திரிய அம்மையார் அவர்கள் அரசாங்கத்திலே அதிபராக இருக்கின்ற பொழுது பாரிய கொடூர போரை தொடங்கினார் அதாவது குரு என்று சொல்லிய சமர் அந்த சமரை நான் வண்டு கொடுத்திருக்கின்றேன் அதே போன்று ஆணையரவு சமர் எவரும் எதிர்பார்க்கவில்லை அதை வண்டு கொடுத்திருக்கின்றேன் இதுபோன்று பல சமர்களை நான் வென்று கொடுத்திருக்கின்றேன் அதாவது சென்று பென்று கொடுத்தது மாத்திரமல்ல விடுதலை தலைவர் பெருவாரின் அவர்களின் உயிரை கூட காப்பாற்றிருக்கின்றேன் என்றால் அந்த கட்டத்தில் படையல் நெருங்கி வருகின்ற பொழுது கூடுதலான கிழக்குமான போராளிகளை கொன்று அந்த யுத்தங்கள் முழுதையும் வெற்றி அடைந்திருக்கணும் குறைந்தது எட்டாயிரம் கிழக்குமான போராளிகள் நாங்கள் அங்கே மடிந்திருக்கிறோம் அந்த காலகட்டத்தில் அவை அந்நேரம் எல்லா தளபதிகளும் இருந்தாங்க வடபகுதி தளபதிகள் இருந்தாங்க எல்லோரும் இருந்தாங்க அந்த போர் நகர்த்தல் போர் யுத்தியல் என்பதில் வந்து உண்மையிலே அவர்கிட்ட தவறு அது விடுதலை புலிகள் ந நன்றாக தெரியும் ஒரு யுத்த சந்திரவாயம் என்பது ஒரு குறுகிய பிரதேசத்துக்குள்ளே நகர்ந்து கொண்டு போனால் அனைத்து பலத்தையும் படைகள் கொண்டு தாக்கு இவர்கள் அந்நேரம் ஒரு உத்தியை கையாண்டிருக்க வேண்டும் பறந்திருக்க வேண்டும் அல்லது பரவலாக படைகளை அனுப்பியிருக்க வேண்டும் அல்லது ஒரு பழைய பாணியில் ஒரு கேரளா போர் முறையை ஆரம்பித்திருக்க வேண்டும் இதை செய்யாமல் இவர்கள் வெளிநாடுகளை நம்பிக்கொண்டு வீர நாடுகள் வந்து தங்களை காப்பாற்றும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் அனைவரும் உண்டாகிவிட்டார்கள் அது உண்மையிலே ஒரு முக்கிய போர் தந்திரவாயுத்தில் ஏற்பட்ட தவறை ஒளியே மற்றும்படி கருணாமான தோத்தன்றதை வந்து உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது இலங்கை ராணுவ தளபதிகளோ இல்லை மகிந்த அதிபராக இருந்த மகிந்த ராஜபக்ஷவோ எங்கெங்கு புலிகளுடைய முகாம்கள் இருக்கிறது எங்கெங்கு யார் இருக்கிறார்கள் என்ற எந்த கேள்வியும் உங்களை கேட்கவில்லை நீங்கள் பதில் இல்லை இல்லை அது அதற்கு தேவைக்கு இடம் இருக்கவில்லை ஏனென்றால் தற்பொழுது இருக்கின்ற தொழில்நுட்பம் தற்பொழுது இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பல வெளிநாடுகள் வெளிநாடுகளின் உதவியுடன் ஏன் இந்தியாவின் உதவியுடன் பல சட்டிலைட் தொழில்நுட்பங்கள் இருக்கின்றது அதனூடாக எங்கெங்கு முகாம் இருக்கின்றது என்பதை ஒரு செக்கனில் கண்டுபிடிக்கணும் அது நான் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும்ன்றது தவறான விடாது இதை தவறாக பார்க்க உதாரணமாக ஒரு பனாந்திர பிரதேசத்தில் ஒரு முகாம் இருக்கின்றது என்றால் அது அந்த தேம சஞ்சாரம்ன்றதால உடனே கண்டுபிடிப்பாங்க அது மறைக்கலாம் வெளி வருவதற்கு முன்னால் கண்டுபிடிக்க முடியாத திணறிய இலங்கை ராணுவம் நீங்கள் வெளியேறிய பிறகு எப்படி எளிதாக கண்டுபிடிக்க முடிந்தது இது முக்கியமான கேள்வி வெளியேற முதல் இளைஞர் படையெடுப்பு செய்ய படையெடுப்பு செய்திருந்தார்கள் சரி முன்னறி வந்தார்கள் அதை முறியடித்த நாங்கள் வெளிப்படையாக இருந்து போரிட்டு அதை முறியடித்து கொடுத்தனாங்க அது உண்மையில் உண்மையான விடயம் இன்றைக்கு அதற்காக நாங்கள் கிட்டத்தட்ட பல உடலில் பல தழும்புகளை கூட சுமந்துருக்கிறேன் அதாவது போர் தந்துடுறவங்களால் வெற்றி அடைந்து கொடுத்துருக்கோம் அது உண்மையான விடயம் அது விடுதலை தலைவர் அவர்களுக்கும் எனக்கும் தெரியும் நாங்கள் அதில் இது பண்ணாங்க ஆவே அதே நேரத்தில் அவர்கள் நான் வெளியேறதின் இழப்பீடு அவர்களுக்கு ஒரு சிறந்த போர்வீரனே வீரனே அவர்கள் இழந்தது என்கின்ற பார்வையில் தான் அதை நீங்கள் பார்க்க வேண்டும் அதுக்காக நான் காட்டி தான் விடுதலை புலி அழிந்தார் என்றது உண்மையிலே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவ்வாறு நான் செய்யவும் இல்லை இதை தமிழ்நாடு மக்களும் சரி புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்கள் எல்லாம் ஒரு பக்க கருத்தை தான் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சரி தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களும் ஒரு பக்க கருத்தை தான் பார்க்கின்றார்கள் என்னது நியாயங்களே எனது கருத்துக்களே அவர்கள் பொதுவாக அறியவில்லை ஆகவே இன்றைய இந்த கேள்விப்பதில் ஊடாக நான் நினைக்கின்றேன் அவர்கள் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது என்னை பொறுத்தவரை உங்களுக்கும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவராக இருந்த பிரபாகரனுக்கும் என்னதான் பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை வேறு பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்க என்ன தனிப்பட்ட முறையில் என்ன பிரச்சனை ஆமாம் அதை வடிவாக நீங்கள் கூறிக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த அதாவது நோர்வேயிலே இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது கைச்சாத்திடுவதற்கு அப்பொழுது விதார்கல்சன் என்ற ஸ்காண்டினேவியன் நோர்வே ஒரு அமைச்சர் தான் தலைமை வாங்கினார் அவரட தலைமையில் அந்த பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்ற பொழுது ஐந்தாவது கட்ட பேச்சுவார்த்தையை நாங்கள் நெருங்கிய பொழுது அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் வந்து வந்து இப்படி காலத்தை கடத்தி கொண்டு இருப்பதை விட ஏதாவது ஒரு உடன்படிக்கையை வைத்து கொண்டு நாங்கள் பேசுவோம் அப்போ என்னொடன்னே இப்போ அண்ணம்பாளசிங்கனம் கேட்டார் அப்போ என்ன உடம்படிக்கு அப்போ அவங்க சொன்னாங்க என்றால் ஒரு சமஷ்டி முறையான தீர்வை பற்றி நாங்கள் பேசுவோம் ஏன்னா தனிநாடு தனிநாடு நீங்களும் கேட்டுக்கொண்டிருந்தால் உலகம் இது ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை இந்தியா அது அங்கீகரிக்கப் போவதும் இல்லை ஆகவே ஒரு சமஷ்டி முறையான தீர்வை பற்றி நாங்கள் பேசுவோமே அப்போ நான் சொன்னேன் நல்ல ஒரு விடயம் அப்போ அண்ணம்பாலிசிங்கம் அந்த பக்கத்தில் நான் இருக்கணும் அப்போ நான் இது நல்ல ஒரு விடயம் பாலான இதை பற்றி நாங்கள் பேசுவோம் அப்போ வாலான சொன்னால் நாங்கள் இதில் கையெழுத்து வைக்கிறேன் இவங்க உடனடியாக தாராங்க இது பண்ணுறாங்க அப்போ உடல் எப்படி தலை வருது என்ன நினைப்பாரோ கையெழுத்து வச்சு போட்டு போனால் என்ன நடக்கும் கேட்டார் அப்போ நான் சொன்னேன் என்னென்னா அப்போ ஒரு உடனே ஒரு இன்டர்வல் ஒன்று எடுத்தோம் எடுத்து போய் வெளியிலேருந்து டிஸ்கஸ் பண்ணோம் நான் அண்ணம்பாலிசிங்கம் தமிழ்ச்செல்வண்டைக்கு உருத்திரவுமாரம் உயிரோடு இருக்கிறார் அவர் மறக்க இயலாது ஆகவே அப்போ நான் அதை கொஞ்சம் ஊக்கப்படுத்தேன் அந்த மாதிரி நாங்கள் வந்து வந்து போனால் இது எங்களுக்கு ஒரு மரியாதை ஏனென்றால் ஒரு பேச்சுவார்த்தையில் நீங்கள் ஒரு சீப் நெகோசியேட்டராக வாரீங்க உங்களுக்கு முடிவெடுக்கிறது கொஞ்சம் அதிகாரம் விரிக்கும் நீங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பனிலவை கேட்டு பனியில் பனிலவை கேட்டு என்று செய்தீங்கண்டா இவங்கவுங்கள மதிக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் இதில் முடிவெடுங்க இந்த பேச்சுவார்த்தை என்பது இந்த இதில் பாரிய ஒன்றுமே இல்லை அது ஒரு நாலு வரிலாம் இருந்தாங்க அதாவது வந்து வீவில் கஞ்சிடுறதை சொல்யூஷன் இதில் ஒரு ச கையெழுத்து ரெண்டும் இல்லை அப்போ நான் சொல்லி இதில் கையெழுத்து வாங்கி பஜ்ஜி போட்டு போனால் பிரச்சனை அப்போ கையெழுத்து வைக்க சொல்ல இப்போ அப்போ தமிழ் சிலன்னு ஓமண்டார் இப்போ திருப்பி போய் பேச்சுவார்த்தை நடந்து கையெழுத்து வச்சாச்சு கையெழுத்து வச்ச உடனே அண்டம்பாளிங்க அண்ணன் சொன்னார் என்னால் வன்னிக்கு வரையில் இதை கொண்டு இதை கொண்டு போனால் சிலரான் வரும் என்னெல்லாம் குற்றம் நினைப்பார் இல்லை என்ன குறை சொல்லுவார் அவே நீங்கள் கொண்டு இதை கொடுங்க அப்போ நான் சொன்னால் நாங்கள் கொண்டு கொடுக்குறோம் நம்முடைய புள்ளி தலைவர் அப்போ தலைவர் பிறபாடு இதை வந்து கொடுக்குற நேரம் அவருக்கு ஆத்திரம் வந்து தன்னை கேக்காமல் இந்த உடம்படிக்கு என்னென்ன செய்துங்க அப்போ நான் சொன்னேன் அண்டம்பால சிங்கன்னா இதை செய்திருக்கார் ஆனால் இதில் ஒரு பெரிய விடவும் இல்லை ஒரு அதாவது இது ஒரு நாங்கள் சமைச்சோம் தீர்வை பற்றி பரிசீலிப்போம் இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் இதில் நாங்கள் ஏற்றுக்கொண்டோமெண்டோ ஒன்றும் இல்லை அப்போ இது ஒரு ராஜதந்திர ரீதியான நகரும் அப்போ இதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு அப்போ இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான்டோடனே அப்போ கடைசியில் அண்டு மாலை வந்து ஒரு மத்திய உள்ள கூட்டம் நடந்தது அப்போ அதில் இன்னில் குற்றச்சாட்டை போட்டாங்க இதுக்கு நீங்கள் தான் காரணம் நீங்கள் இதை கைச்சாத்திரை பண்ணினீங்க அப்போ நீங்கள் துரோகம் செய்திருக்கீங்க அப்போ அந்த துரோகம் செய்த வசனம் எனக்கு பிடி பிடிக்கல உண்மையாக ஏனென்றால் இந்திய படையோட யுத்தம் செய்த காலத்தில் யாழ்ப்பாணத்திலேருந்து அத்தனை மாறும் தலைவர் பிறவாரில் விட்டு போட்டு ஓடிட்டாங்க இந்தியாவுக்கு இந்திய படையோட யுத்தம் செய்த இந்தியாவுக்கு தான் ஓடினாங்க தமிழ்நாட்டுக்கு ஓடித்தாங்க பொட்ட என்றாலும் ஓடினான் சூசி என்றாலும் ஓடினான் என்றாலும் ஓடினான் எல்லாரும் ஓடிட்டாங்க நான் இருந்து வந்து முல்லைத்தீவு காட்டுக்குள்ளே கொண்டு வச்சு அவரை காப்பாற்றினான் விடுதலை புலி தலைவர் அந்நேரம் எங்களோட நண்ட தளபதிமார் பால்ராஜ் நண்டவர் தீவன் நண்டவர் மாத்தியா நண்டவர் இதை தவிர வேறொரு தளபதியும் இருக்கிறது எல்லோரும் ஓடிட்டாங்க அப்போ அன்னைக்கு நாம் வந்து நின்று அவர் உயிரை காப்பாற்றித்தான் இந்திய படையோட போரிட்டு வெண்டனாங்க சரி அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தை விட்டு வந்ததன் பிற்பாடு முல்த்தீவில் அவரை இதே போன்ற ஒரு முற்றுகையை செய்ய வரக்குள்ளே அட்டித்து நொறுக்கி காடைத்து அவரை காப்பாத்தினார் அப்போ இப்படியெல்லாம் செய்த ஒரு ஆள் என்றது ஒரு சின்ன கருத்தை கூட கேட்காமல் அந்த துரோய் என்ற ஒரு வசனத்தை பாவித்தது உண்மையில் எனக்கு பாதிப்பு வந்தது அப்போ நான் சொன்னேன் நான் துறவம் செய்யலை இதில் கையெழுத்திடையும் இல்லை நான் இதில் கையெழுத்துட்டு இருக்கால் பாலசிங்கம் ஒண்ணன் நீங்கள் அவரைக்கும் கூப்பிட்டுருக்காளுங்க ஆனால் என்ன இல்லை இதில் முற்று முடிதான் பழியப்படாங்க அப்போ விடுதலை தலைவர் பிரபாரம் என்றால் இதே மாதிரி தான் மாத்தியான்பவர் எனக்கு துருவம் செய்தவர் இப்போ நீயும் செய்யிட்டான் ரெண்டாம் மாத்தியான்ற துருவம் அது போகிற அது அவரை கொள்வதுக்கு அவங்க பதவி போட்டியில் எதுவும் நடந்தது இது நாங்கள் அர்ப்பணிப்போடு நின்று மற்ற பிறந்த எந்த உடம்பு கொண்டு நாம் வந்து அவரை யுத்தம் செய்து காப்பாற்றினான் அவை அது என்பலே எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ நான் மட்டக்கிழப்பு களப்ப நான் போய் சொன்னேன் அண்ணன் எனக்கு விருப்பம் இல்லை பேச்சுவாதை வாகிறதுக்கும் விருப்பம் இல்லை அதில் உங்களோட யுத்தம் செய்கிறதுக்கும் விருப்பம் இல்லை அப்போ இவங்க சொன்னாங்க நன்றால் அப்போ அவர் சில நேரம் நிதானமாக இருந்திருக்கலாம் ஆனால் நீ இருந்த ஆக்கள் வந்து அவரை கொஞ்சம் தூண்டிருக்கலாம் அவர் சொன்னார் அப்படின்னா நான் வந்து உங்களோட படையை எடுத்து வந்து உங்களை அழிப்பேன் எங்கள் கிழக்கு மாணத்தில் அப்போ நான் சொன்னேன் நான் உங்களோட யுத்த நீரத்தை நான் விரும்பலை ஏனென்றால் ஏற்கனவே ஒரு இனப்படுவல் நடந்தது அதாவது இந்திய படையால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய இராணுவமென்கின்ற புள்ளாட்டி பியார்லாவோ டெலோஃபோன்ற அமைப்புகளை கொண்டவர்களை இந்திய பட வெளியேறும் பிற்பாடு நாங்கள் அழித்தோம் விளியரப் புலியல் தலைவர் கட்டளை கணங்க பாரிய யுத்தம் செய்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தமிழ் சகோதரில் கொண்டு தள்ளின சகோதர யுத்தம் சகோதர யுத்தம் கொண்டு தள்ளி அப்போ அந்த அனுபவம் இருந்தது எனக்கு அப்போ நான் சொன்னதுனா நான் உங்களோடய யுத்தம் செய்ய விரும்பல அப்படி நீங்கள் படையெடுத்து வந்தால் நான் எல்லாரையும் போய்ட்டு கனிபிட்ருவேன் ஏனென்றால் இது ஒப்பந்த காலம் அமைதியான காலத்தில் யாழ்ப்பாணத்துக்கும் படையனுலாது அப்போ அதே மாதிரியாக அவங்க கேட்கல அதே மாதிரி படையெடுத்து வந்தாங்க இங்கேயாவில் சந்திரியா அம்மையார் வந்து விடுதலை புள்ளியில் தூண்டி விட்டார் நீங்களும் போய் அடிங்க ரெண்டாவங்க சிங்களம் வந்து பேடிக்க வாக்கு வழி இருவரையும் மோத விட்டு போட்டு தாங்க வடிக்கை அவை நான் அந்த இதுக்கு ஆளாக விரும்பலை நான் என்னஞ்சு விட்டாண்டா ஆயுதங்கள் எல்லாம் போட்டு நீங்கள் போங்க வீடுகளுக்கு எல்லா பொருளிலும் நான் வீட்டு கணிக்கிறேன் வீட்டுக்கானிப்பட நானும் மறுத்து ஏன்னா நான் இங்கே விரும்பல இதுதான் உண்மையாக நடந்த விடையமே உடையே இதை விட போர் நடக்கலை நீங்கள் விடுதலை புலிகளும் சண்டையை இடலையா நீங்கள் சண்டை இட்டதெல்லாம் செய்தித்தாள்களில் இதெல்லாம் செய்தியாக வந்திருக்கு இல்லை தவறான விடைய ஒரு ஒரு நாள் கூட நான் அந்த போர்க்களத்துக்கோ அல்லது போகவில்லை ஒரே ஒரு தடவை இந்த விடுதலை பள்ளி தலைவர் பிறவாரை அடையாளப்படுத்துறதுக்காக போயிருக்கு பொதுவாக பேசப்பட்ட கருத்தினால் பொட்டு அம்மான் வந்து இயக்கத்தை அப்போது விடுதலை புலிகள் இயக்கத்தில் பிரபாகரன் நெருங்கியது உங்களுக்கு பிடிக்கவில்லை நீங்களும் அவரும் சமமான நிலையில் இருந்தது வந்து உங்களுக்கு பிடிக்காதனால் அவர் மேல் அவருக்கு அதிகாரம் கூடுதலாக கொடுக்கப்பட்டது என்ற காரணத்தினால்தான் நீங்கள் வந்து அங்கிருந்து வெளியேறினீர்கள் என்ற ஒரு தவறான விடம் ஏனென்றால் விடுதலை புள்ளி இயக்கத்தின் கட் கட்டமைப்புகள் பல கட்டமைப்பு இருக்குது அதில் இராணுவ கட்டமைப்புன்றதுக்கு பொறுப்பாக இருந்தால்தான் நான் உண்மையாக எல்லோரும் சொல்லுவாங்க மட்டக்களப்பு தளபதி இறந்து மட்டக்களப்பு தளபதி அல்ல ஒட்டுமொத்த விடுதலை புலி இயக்கத்தில் இராணுவ கட்டமைப்புக்கு நான் தான் பொறுப்பாக இருந்தேன் சரி ஒட்டுமொத்த விடுதலை புலிகளின் புலனாய்வு கட்டமைப்புக்கும் பொட்டமாக பொறுப்பாக இருந்தார் சரி கடற்புலிக்கு தமிழ் சூசி அவர்கள் பொறுப்பாக இருந்தார் பீரங்கி படப் பிரிவுக்கும் வாணுவர்கள் பொறுப்பாக இருந்தார் இவ்வாறு தான் நடவடிக்கைகள் இருந்தது அவை பொருளாதார பிரிவு ஒன்றும்போது அதுக்கு ஒரு பொறுப்பாளர் நிதி பிரிவு ஒன்றும்போது தமிழேந்தி இவ்வாறு அரசியல் துறை என்கின்ற போது தமிழ் செல்வம் இந்த துறை இருக்கக்குள்ள அதுக்குள்ள அதிகார போட்டியெல்லாம் ஒன்றும் வரவில்லை உண்மையாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அந்த இராணுவ கட்டமைப்பாக இருந்த காலத்தில் என்னால் இயன்றளவு கடமையாட்டி கொடுத்துருக்கீங்க நான் அதே போன்று உங்களுக்கும் பொட்டமானுக்கும் ஒரு ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தது அதன் வெளிப்பாடு தான் உங்களை வெளியேற்றப்பட்டீர்கள் என்ற ஒரு கருத்தும் குறிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று உங்கள் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது நீங்கள் வெளியேறு நிதி முறைகேடு செய்தீர்கள் உங்களுடைய ஒழுக்கத்தின் மீது தனிப்பட்ட ஒழுக்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை உண்மையிலே அது அதை அது வந்து அவர்கள் மீது தவறு இந்த இடத்தில் ஒன்றை நான் கூற வேண்டும் விடுதலைப்புலி தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவர வாயால் அவர கருத்தாலும் ஒரு நாளும் இந்த சாட்டிக்க மாட்டார் இதை நீங்கள் படிவாகிட்டுக் கொள்ளணும் எல்லாரும் உலகத்தில் அவர் விருதி இல்லை மடியும் வரையும் அவரும் சாட்டவில்லை இன்றவரையும் நானும் அவரை சாட்டவில்லை உலகப்புள்ளி தலைவர் ஒரு கொடூரமானவர் என்றோ அல்லது விடுதலைப்புலி தலைவர் ஒரு கூடாதவர் என்றோ ஒரு நாளும் குற்றஞ்சாட்டவில்லை என்று அவரின் தலைமைத்துவம் தியாகத்தை நாங்கள் மதிக்க வேண்டும் கருத்து முரண்பாடு வெளியேறுற வகிறது ஒரு அரசியல் கட்சியிலேருந்து ஒரு ஆள் போகலாம் வெளியேறலாம் அது அவங்கள தனிப்பட்ட விரதம் ஆனால் அதுக்காக விடுதலை புலி இயக்கத்தில் வந்து அடுத்த தளவொலிகளோட பிரச்சனை இருந்த என்பதெல்லாம் உண்மையாக தவறான உடையம் ஏனென்றால் பொட்டோமான் என்பவர் அவருடைய கடமையை அவர் பார்த்தார் அவர் புலனாய்வில் புலனாய்வுத்துறை சம்பந்தமான இதுகள் இலங்கட படகு நகருக்கு அவர் வருவதும் இல்லை யுத்தத்தில் பங்கு பெற்றுவதும் இல்லை அவர்கள் அவர்களுடைய வேலையை பார்த்தார்கள் அதே போன்று அவர் துறை சார்ந்த வேலைகளை அனைவரும் பார்த்தார்களே ஒளியே கூடுதலாக அது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாது தவறானவர்களுடைய ஆனால் வெளியேறிய பிற்பாடு பொட்டம்மானூடாக பல அறிக்கல் வந்த நிதி மோசடி பெண்களுடான ஒழுக்கக்கடை இது இதெல்லாம் விடுதலை புலி இயக்கத்தில் வேறுமே செய்ய அந்த அளவுக்கு ஒழுக்க கட்டுப்பாடாக சயனத்தை நாங்கள் கழுத்தில் போட்டு தான் யுத்தம் செய்தாங்க அப்போ அந்த இடத்துல எங்களை பெண்கள் எத்தனையோ ஆயிரம் பெண் போராளிகள் எங்க கண்ணுக்கு மண்ணுக்கும் அடிஞ்சிருக்காங்க சரி இதெல்லாம் பார்த்து கொண்டு அதுக்குள்ளே அவ்வாறான செயற்பாடுகள் ஈடுபடுறன்றதும் சரி அவ்வாறு செய்கின்ற போது அது அறியாமல் பிறவாக இருக்கன்றதும் முடியாத உடையும் என்றால் விடுதலை புள்ளி தலைவர் பெருவாரன் என்பவருக்கு எவரும் பொய் கூற முடியாது எவரும் களம் முடியாது என்ற அவ்வளவு ஒரு இயக்கம் சரி அவர் அந்தளவுக்கு அவர் கண்காணிப்பில் வைத்திருப்பார் அது தெரியாமல் ஒரு ஆள் புழவிட்டால் அப்போ நான் தளபதியாக இருக்கும் வரைக்கும் அவ்வளோ புழையும் விடும் வரைக்கும் என்னத்தை பார்த்து திருந்த நீங்கள் அப்படின்னா ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்போ வெளியேறின பின்பாடாக அந்த குற்றக்காட்டு சுற்று அது உண்மையிலே அது தவறான குற்றச்சாட்டு அவ்வாறு எதுவுமே நடப்படவில்லை புலித்தேவன் நட்டேசன் ஆகியோர் வந்து வெள்ளைக்கொடி ஏந்தி வந்தபோது அவருடன் ஒரு இருபதாயிரம் தமிழர்களும் போராளிகளும் கலந்து வந்தபொழுது அப்பாவிகளாக நிராயுத பணிகளாக வந்தபொழுது சுட்டுக்கொல்லப்பட்டதை நீங்கள் எப்படி ஆமாம் இல்லை என்று சொல்வீர்கள் இந்த இடத்துல ஒரு கருத்தை நம்ம கூறணும் அதுக்கான மஹிந்த ராஜபக்ஷ என்றால் காப்பாற்றணும் நான் கதைக்கலை இந்த யுத்தகலம்ன்றது இப்போ நானும் யுத்தகலத்தில் யுத்த காலத்தில் அவர்கள் சரழியாக வந்த வந்து சுற்றிருந்தால் அது முற்றும் தவறான முடியும் அதை நான் உண்மையாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் அந்த சந்தர்ப்பம் இப்போ ஒரு களத்தில் நிற்கிற ஒரு சிப்பாய் ஆளை கட்டுப்படுத்துகிறன்றது வந்து அங்கே இருக்கிற தளபதி தான் செய்யணும் அது இன்றைக்கு ஒரு சரத்பஞ்சக்கா ஒரு தளபதி என்றால் அவர் இருக்க மருந்துக்கும் ஒரு தமிழனுக்கு அவர் வரக்கூடாது இவங்க அந்த சம்பவம் நடந்த ஊர் தான் இங்கே தெரிய வரும் அரசியல் தலைவர்களுக்கு அப்போ இதுகள் வந்து உண்மையிலே ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விடன்தான் அதே நேரத்தில் அந்த ஒரு அப்போது ஒரு முக்கிய அமைச்சராக இருக்கிறீர்கள் ஒரு அமைச்சராக இருக்கிறீர்கள் குறிப்பாக அங்கிருந்து இங்கே வந்திருக்கிறீர்கள் நிச்சயமா இது போன்ற சம்பவங்கள் உங்களும் பரிமாறப்படவில்லையா உங்ககிட்ட யாருமே சொல்லலையா இது மாதிரி ஒரு சம்பவம் நடைபெறும் இல்ல எங்கள்கிட்ட உண்மையில எங்கள்கிட்ட அனுமதி பெறுற அளவுக்கு அந்நேரம் அனுமதி புரட்சி செய்கிற அளவுக்கு அங்கே நிலைமை இருக்கில்ல ஆனா நாங்கள் அதை கட்டுப்படுத்துறதுக்கு கடும் முயற்சி எடுத்திருக்கேன் பல தடவை அந்த பணியில் இருந்து மக்கள் இடம்பெயர்ந்து வரக்குள்ள அந்த மக்களை வரவேற்று அந்த முகாமுக்களை கொண்டு வைத்து அவர்களுக்குரிய உணவு பராமரிப்பு அந்த வேலை திட்டமெல்லாம் செய்த ஆனா ஆனால் அந்த களநிலையை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு அந்நேரம் எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கல சரி இப்போ மைத்ரிபால சிறுசேனையே எல்லாரும் நல்ல முகத்தோடு பார்க்குறாங்க தமிழர்களுக்கு உதவிஷிய போறாரு தமிழர்கள் ஒரு வரப்பிரசம்ண்ட மாதிரிலாம் தமிழர்கள் யோசிக்கிறாங்க ஆனால் எனக்கு அது வேடிக்கையாக இருக்கு பார்க்குறதுக்கு என்ன காரணம் அவர் வந்து அமைச்சரவை அந்த அந்தத்துடைய அமைச்சராக இருந்து கை விடுதலை புள்ள இயக்கத்தை அழிக்கிறதுக்கு சரி முள்ளி வாய்க்கால் யுத்தத்தை முடிக்க சொல்லி அவரும் கட்டளையிட்டால் தான் அவர் எதிர்க்கவில்லை இவ் இவ்வாறு தான் தற்பொழுது இருக்கின்றார்கள் இது மக்களுக்கு வழிபாடு தன்மையில் உண்மையில் எல்லாரும் சொல்லுவாங்க மைந்தராஜபக்ஷம் மட்டும்தான் புள்ளாண்டு ஆனால் இப்போ அதே மாதிரி சந்திரியா அம்மையார் பின்னால் அரசியலுக்கு பின்னால் அது தெரிஞ்சு கொண்டிருக்கிறார் ஏதோ தான் பெரிய சமாதான தேவதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இருந்து ரெண்டாயிரம் ஆண்டு வரைக்கும் தமிழ்மணில் நடந்த அத்தனை படுகொலைக்கும் பொறுப்பானால் சந்திரியா இதை வந்து பணிகளான உலகம் நவாலி தேவாலயம் புதுக்குடியிருப்பில் வைத்தியசாலையில் குண்டு டர்பூ இதே போல் கிளப்பில் பல படுகொலைகள் அதே அதேபோல் ஏசுக்கு ரூபூச்சமரன் சொல்லிக்கொண்டு பொருளாதார தடையை போட்டு எங்களை மக்களை பட்டினியில் வாட்டி வதைத்தெடுத்தால்தான் சந்திர அம்யார் அவ இப்போ உலகம் பார்க்குது தமிழ் சனம் தமிழ் மக்கள் பார்க்குறாங்க என்னண்டா இவங்க வந்தோடனே அதை பெருசாக நடக்க போதா அங்கே ஒன்றும் நடக்காது ஆனால் ரணில் கொஞ்சம் முற்போக்கான கொள்கையில் இருக்கிறார் அவர் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை கூடியால் அவர் கொஞ்சம் வெளிநாட்டு சக்தியில் சார்ந்து அந்த இதை கொண்டு வரணும்னு விரும்புகிறார் ஆனால் விரும்பினாலும் இங்கே உள்ளுக்கு இருக்க இனவாதம் விடுமான்றது சந்தேகம் ஆகவே இதில் விட்ட தவறு இது போன்ற நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொண்டும் சரி உடனடியான ஒரு விசாரணையாக மேற்கொண்டும் சரி இவங்கவுங்களில் குற்றச்சாட்டு இருக்கிறது இவங்கவுங்களுக்கு இவ்வளவு கால தண்டனை அல்லது இவ்வளவு கால இடைநிறுத்தம் ரெண்டெல்லாம் செய்திருந்தால் இன்றை உலகம் கெட்டுறாது ஆனால் இப்போ தமிழக தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களாகட்டும் புலம்பெயர்ந்த தமிழர்களாகட்டும் பலரும் கூறும் ஒரு மனித உரிமை ஆகட்டும் எல்லோரும் என்றால் இதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பு அப்போது அதிபராக இருந்த மகிந்த ராஜபக்ஷ தான் அவர் ஒரு போர்க்குற்றவாளி அவருக்கு வந்து தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்து என்று கூறுகிறார்கள் அதில் உங்கள் கருத்து என்ன ஆமாம் இது ஒரு முக்கியமான இடம் இப் இப்போ நான் ஒரு யதார்த்தமான கேள்வியை பார்ப்போம் சரி அந்த இறுதி யுத்தம் நடக்கக்குள்ள சரி இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்கள் அழிக்கப்படுகிறாங்கன்றெல்லாம் உலகத்தில் கதைகள் வரக்குள்ளே தமிழ்நாட்டில் என்ன செய்தாங்க இண்டை தமிழ்நாட்டில் இருக்க ஆறு கோடி தமிழன் கிளர்ந்து எழுந்திருந்தால் இண்டை இந்தியா ஆட்டம் கண்டறிக்கும் இந்தியா யுத்தத்தை நிறுத்த சொல்லி இருக்கும் இந்தியா சொல்லலை யுத்தத்தை நிறுத்தச் சொல்லி இந்தியா வந்து அதை ஒத்துழைச்சது விடுதலை புள்ளியில் அழிங்கன்ட்டு ஏன் அப்போ இதில் வந்து எல்லா இடமும் குற்றஞ்சாட்டு இருக்கு அப்போ நாங்கள் வந்து தனியாக மஹிந்த ராஜபக்ஷ் அவர்களை மட்டும் குற்றஞ்சாட்டி கொண்டு இருப்பதெல்லாம் அர்த்தம் அமைக்கணும் இன்றைக்கி எத்தனை நாடுகள் வெளிநாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் கொடுத்து நிறுத்து யுத்தம் எல்லாம் ஆனால் இன்றைக்கி இந்தியா பக்கத்திலிருந்து கொண்டு ஒரு விருக்கமான அழுத்தத்தை கொடுத்து சரி விடுதலை புள்ளியல் அழிக்கிறது அழியாத இந்தியாவோட கொள்வதை இருக்கலாம் ஆனால் அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கலாம் சரி விடுதலை புள்ளிகளுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம் நீங்கள் மக்களை உடனடியாக விடுவீங்க யுத்தர்த்தம் உண்டு நாங்கள் எடுத்து சரி நீங்கள் அனுப்புங்க அனுப்பி போனோம் நீங்கள் ரெண்டு யுத்தம் செய்யுங்க ரெண்டுலாம் கூறிக்கலாம் அப்போ இந்த கட்டத்தில் நாங்கள் பார்க்கக்குள்ள தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்கள் பிளறி இன்றைக்கி எல்லோரும் ஒருதலை பட்சமாக கத்துறாங்க தமிழர்கள் அளித்த கொடுமைக்குரியால் மஹிந்த ராஜபக்ஷம் மகிந்த ராஜபக்ஷன்றது உலகம் கத்துது ஆனால் உலக நாடுகள் என்று அதை பார்த்து கொண்டு இருந்தது இன்றைக்கு அது ஒரு கேள்வியை கற்றுக்கலாம் இல்லை நாங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு சில தலைவர்கள் தான் கத்துறாங்க அப்போ அதில் நாட்டில் அந்த இறுதி யுத்த காலத்தின் பொழுது பல குரல்கள் எழுப்பப்பட்டன அப்போது முதலமைச்சராக இருந்தவர் வந்து உண்ணாவிரதம் இருந்தார் பல தரவில் குரல் கொடுத்தார்கள் போரினை நிறுத்த வேண்டும் என்று கூறினார்கள் இந்த இந்த தமிழர்கள் அப்பாவி தமிழர்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்று குரல் எல்லாம் கொடுத்தார்கள் நீங்கள் கூறுவது போல ஆறு கோடி தமிழும் கிழந்து இருந்திருக்கலாம் ஆனால் பல கோடி மக்கள் அங்கு கிழந்து எழுந்தார்கள் குரல் எழுப்பினார்கள் ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ எதற்கும் செவி சாய்க்கவில்லை இல்லை அது அந்த தமிழ்நாடு மக்களின் கருத்தை மைந்த ஏற்பாடு என்றதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ்நாடு மக்களின் குரல் மத்திய அரசாங்கத்துக்கு சென்று மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு பிரதம மந்திரி அழுத்தம் மந்திரமாக இருந்தால் ஒரு மாற்று மந்திரி எங்கு யுத்தம் நடக்கின்ற பொழுது இந்திய படம் இருக்கு பவுனியாவில் அதென்று வந்தது அப்போ அவர்கள் அந்த சேட்டலைட் பிரிவிலையும் ஆட்லரி பிரிவிலையும் வந்து அங்கே இருந்து கொண்டு அங்கே சேர்ப்படுறாங்க அப்போ இது வந்து ஒரு படிப்படையான தன்மை வந்து ஃபோட்டோவில்லாம் வந்தது அவை அது ஒரு பார்த்தவங்க அப்போ அப்போ மத்திய அரசாங்கம் ஒரு கொள்கையை வைத்திருந்தது என்னவென்றால் இந்தியா விடுதலை புலியல் கொண்டு வந்ததில் கொள்கையாக இருந்தாங்க தமிழ் மக்கள் வந்து இதில் திட்டமிட்டு கொண்டன்றத விட நசிப்பட்டு செத்தாங்கன்னு தான் கூற வேண்டும் அதாவது இரண்டு பக்க தாக்குதல் இல்லையோ இந்த யுத்தம் அகோரமாக நடக்கக்குள்ளே ஏற்பட்டு அந்த இதுக்குள்ளே அந்த நசிப்பட்டு உண்மையாக தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க இறுதி கட்டத்தில் தமிழ் மக்கள் அந்த விடுதலை புலிகள்ன்ற கட்டுப்பாடை உட்டைத்து தான் வெளியில் வந்தவங்க இல்லை அந்த அப்பாவி தமிழை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஏன் முயற்சிக்கவில்லை ஒரு அமைச்சராக இருந்தீர்கள் அப்போ இல்லை நீங்கள் ஒரு உண்ணாவிரதம் இருந்திருக்கலாம் நீங்கள் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கலாம் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்கலாம் அதிபர் ராஜபக்சே நேரடியாக முறையிட்டு எப்படியாவது நிறுத்துங்கள் அப்பாவி தமிழர்களை காப்பாற்றுங்கள் என்று குரல் கொடுத்துருக்கலாமே ஏன் குரல் கொடுக்கவில்லை அது 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 உண்மையான நியாயமான ஒரு கேள்வி நீங்கள் சொல்கிறது வந்து இன்றைக்கி அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பாலேயும் வேலாமல் போயிட்டு செய்கிறத்துக்கு தமிழர்கள் பிரதி என்று இருந்தவங்கள கூட அவங்களும் பார்த்தாங்க ஒரு பக்கம் விடுதலை புள்ளியகம் அழியட்டும் என்ற நோக்கம் இருந்தது அவங்களுக்கு நீங்களும் அப்படி இருந்து விட்டிருக்கலாம் இல்லை அதில் விடுதலை புலிகள் என்பதை நாங்கள் ஒரு புறம் வைத்தாலும் என்றால் அவர்கள் ஆயுத போராட்டம் அவர்கள் இராணுவத்துறை போடுறார்கள் ஒரு ராணுவ அம்பில் எல்லாம் அல்லது விடுதலை புலிகள் அல்லது ராணுவம் தோற்கலாம் விடுதலை என்ற தோற்கலாமுன்ற உயர்வுடைய அந்த மக்களை காப்பாற்றணுன்றதை நாங்கள் முயற்சி எடுத்தோம் ஒடுக்கலண்டில் ஆனால் யுத்தத்தை நிறுத்துகிற அளவுக்கு எல்லாம் போயிட்டு இன்றைக்கி பல நாடுகள் தலையிட்டு கூட நிறுத்தலாது யுத்தத்தை நாங்கள் ரெண்டு தமிழர்களாக இருந்து நிறுத்துறதுக்கு எல்லாம் போயிட்டு ஆகவே அந்த இழப்பீட அழிவை இல்லாமல் செய்கிறதுக்குரிய பங்கு வந்து இரண்டு திறப்பிலும் இருந்தது இந்த இறுதி இறுதிக்கட்ட போரிலே அவ்வளவு அப்பாவி தமிழ் கொல்லப்பட்டதற்கு யார் பொறுப்பு யார் காரணம்னு நீங்கள் சொல்கிறீங்க இரண்டு தரப்பும் காரணம் நான் உங்களை வெளிப்படையாக சொல்கிறேன் ஏன்டா ராணுவமும் சரமாரியான செல் தாக்குதலை தவித்திருக்கணும் அடுத்தது விடுதலை புலிகளும் பல வாய்ப்பிருந்தது யுத்த நிறுத்தம் செய்து அந்த மக்களை வெளியேற்றத்துக்கு அரசாங்கமும் கேட்டுக்கொண்டது அப்போ அதே இதில் அவங்களும் அதை ஒன்றை செய்திருக்கணும் ஏண்டா அது புலிகளும் போர் தந்திரவாயத்தில் ஏற்பட்ட தவறு தான் அது அந்த மொத்த அழிவு காரணம் ஏனென்றால் ஒரு தந்திர அடிப்படையில் ஒரு யுத்தம் இந்த பெரிய இராணுவத்தில் யுத்தம் செய்யக்குள்ளே ஒரு இடத்த போய் ஒருநிலைப்படுத்துறது எல்லாரையும் கொண்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுன்னு கொள்ள முடியாது இப்போ நானும் யுத்தம் செய்தான் இந்த கிளிநொச்சி சமரை பிடிக்கணும் கிளிநொச்சி பிடிவரக எதிர்த்து போட்டுனா ஆனால் மக்களை வழியேற்றினாங்க மக்களை அதுக்குள்ளே வச்சிருக்கல நாங்கள் யுத்தம் செய்யக்குள்ளே அப்போ நாங்கள் மக்களை வழியேற்றி போட்டு தான் அடிபட்டினாங்க அப்போ இதே மாதிரியான ஒரு தந்திர ஏற்பாடுகளை செய்திருக்கணும் அதே மாதிரி யாழ்ப்பாணம் புடிவட்டு வர என்ன செய்தோம் யாழ்ப்பாணத்து மக்களை வெளியேற்றினோம் எங்கே வழியேற்றினோம் முல்லைத்தீவு வணி பக்கத்துக்கு கொண்டு வந்தோம் அங்கே போராளிகள் தான் அடிபட்டாங்க விடுதலைப் பிள்ளைகள் கடைசி கட்டத்திலே மனித கேடயங்களாக எங்களை பயன்படுத்திக் கொண்டார்கள் என்று வெளில வந்தவங்க தப்பித்து வந்த தமிழர்கள் சொல்றாங்கன்னு சொல்றீங்க ஆனால் இலங்கை நான் பல இடங்களுக்கு சென்று விட்டேன் குறிப்பாக முள்ளு வாய்க்கால் முல்லைத்தீவு போன்ற பகுதிகளெலாம் சென்று வந்தேன் அங்கு பிரபாகரனை வந்து அவர்கள் ஒரு இரவனுக்கு ஒப்பாக கருதுகிறார்கள் அவர் வாழ்ந்த இடத்தை மண்ணை எடுத்து தலையில் வைத்துக் கொள்கிறார் நெற்றியில் வைத்துக் கொள்கிறார் அந்த அளவுக்கு அவரை போற்றி புகழ்பவர்கள் இப்படி அவர் செய்திருந்தால் அப்படி செய்ய முடியுமா இல்லை அதற்கான ஆதாரங்கள் இது இல்லைன்ட்டு நான் கூற மாட்டேன் ஏனென்றால் பல பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து வருகின்ற பொழுது தடுத்தது என்பது உண்மையானபடியா அது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே இதுல மக்களோட மக்களாக கரும்புலிகளை நான் அனுப்பி அந்த மக்களோட சேர்த்து இராணுவத்துக்கு அடித்து மக்களும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு அதாவது அந்த இறுதி கட்டத்தில் உண்மையிலே அவங்க அந்த மக்கள்கிற உயிரை பெரிதாக நினைக்கலை என்ன பொறுத்த நான் சொல்கிற குற்றச்சாட்டு அது தவறோ சரியோன்றதை விட என்ன பொறுத்தல் ஆணித்தனம் அவங்களுக்கு அடித்து நான் நானொரு வீரனாக இருந்தால் அந்த மக்களை பலியேட்டி போட்டு என்று போகிட்டுருக்கு இப்போ நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கீங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கீங்க நீங்கள் இவ்வளோ வேகமாக அந்த கட்சியை எதிர்த்தே பேசுகிறீங்க அந்த கட்சியில் இனத் தேசம் இருக்குது இன துரோகிகள் இருக்காங்க இன விரோதிகள் இருக்காங்கலாம் சொல்கிறீங்க நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது உங்களை எப்படி அந்த கட்சியில் அனுமதிக்கிறாங்க இல்லை கட்சி என்றது ஒரு ஜனநாயகம் கட்சியில் வந்து கருத்து சொல்ல இவங்க இடமொழியாக விட்டால் அந்த கட்சியில் நான் இருக்கிறதுல அர்த்தம் இல்லை ஆகவே இன்றைக்கி அந்த கட்சியில் தமிழனாக நான் இருந்தால் தமிழனுக்கு தான் கதைப்பேன் அதுக்காக ஒட்டுமொத்த இலங்கை ஒருமைப்பாட குலைகிறது நாங்கள் கதை இல்லை அப்போ நீங்கள் வந்து ஒரு பாரிய கட்சியாக இருந்தால் கட்சி தலைவர் என்ற கடமையில் இருந்தால் நீங்கள் தமிழர்களுக்கு நல்ல வச்சிங்க நாங்கள் கேட்குற எங்களுக்கு பிரச்சனை எரிக்கு இல்லைன்னு நான் சொல்லலை இன்றைக்கி பெரும்பாலான தமிழ் இளைஞர்களை போலீஸில் சேர்க்குவோம் சரி பெரும்பாலான அதிகாரிகளை போலீஸில் கொண்டு வரணும் சரி தமிழ் பேசுகிற ஒரு ஐஜிஓ ஒரு வரணும் வரணுமாங்க இப்படி இருந்தது ஒரு காலத்தில் அப்போ இந்த மாதிரியான மாற்றம் எல்லாம் கொண்டு வரோம் நாங்கள் அப்போ இதுகள் வந்து மாற்றம் வரக்குள்ள நாங்கள் மாற்றம் வரும் அதே நேரத்தில் எங்கட நிலங்கள் இன்றைக்கி மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் நிலம் பரவி போயிருக்கு அத்துமூறிய விவசாயம் சிங்கள மக்கள் வந்து குடியேறியாங்க அப்போ இதை நான் பல தடவை சொல்லிக்கும் கட்சி இன்னும் நடவடிக்கைகள் ஒருவர் காணி அமைச்சர்கிட்ட சொல்லி சரி நாட்டு தலைவர்கிட்ட சொல்லிக்கும் இன்னும் நடவடிக்கை சரி மைத்ரிபால வந்த ஒரு சொல்லிக்கும் அவர் நடவடிக்கை எடுக்கல சரி ரணில் ஒரு சொல்லி அவர் நடவடிக்கை எடுக்கல அப்போ இது போன்ற பறிமுதல்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கல ஏன்னா மாவட்ட எல்லைக்குள்ள ஒரு மக்கள் வரக்குள்ள ஒன்றும் மாவட்டத்தில் மாறி வந்துடும் அது சிங்கள மாறிக்கலாம் முஸ்லீம் மாறிக்கலாம் தமிழாரிக்காங்களும் பிரச்சனை நீங்கள் ஒன்று ஒன்றா பதவியில் வந்து ஒட்டிடுங்க ஆனால் மட்டக்களப்பில் வந்து குடியேறிந்து பொலர்வ மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்து இங்கே குடியறிந்து இருக்கிறதுக்கு என்னென்னு அனுமதிக்கலாம் சரி அதே மாதிரி மட்டக்கிளப் ஆகும் குடியேறி இருக்கலாமோ விடுவாங்களோ அப்ப இப்படியான யதார்த்தமான சிங்கள குடியேற்றம் என்பது திட்டமிட்டு குடியேற்றப்படுகிறது யாழ்ப்பாணத்திலேயே சிங்களவர்கள் நிறைய தமிழர்கள் மட்டுமே வசித்து வந்த சிங்களர்கள் வசிக்கிறார்கள் மட்டக்களப்பிலும் சிங்களவர்கள் குடியேறிக்கிறார்கள் இதை பார்க்கும்பொழுது சிங்கள குடியிருப்பு திட்டமிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் இப்போ சிங்கள கட்சி ஒன்றிலே சிங்கள இனவாத கட்சி ஒன்றிலே இருக்கிறாங்க நீங்கள் சொல்றீர்கள் நீங்கள் மட்டும் தமிழர்காக குரல் கொடுத்து என்ன பலன் இருக்க போகிறது இல்லை அதுதான் உங்களுக்கு நான் மாத்திரமல்ல தமிழ் தேசிய தலைவர் சம்பந்தனையாக இருக்கலாம் நான் அறிக்கலாம் எல்லாம் உரிமைத்த பொருள் தான் கொடுக்குறாங்க பார்லிமெண்ட்டில் ஆனால் ஒன்றாக இணைந்து கொடுக்க மாட்டேன்றீங்களே இல்லை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இந்த இனவாத கோவைக்குள்ளே இருந்து கொண்டு தமிழை உரத்து கதைச்சால் நான் ஒருவரும் துணிய மாட்டாங்க கதைக்கிறதுக்கு சரி இன்றைக்கும் உங்களுக்கு நான் எதிர்த்து கதைக்கிறேன் துணிக்கி தான் கதைக்கிறேன் எதிராக இருந்து கதைக்கலாம் விதையும் ஆனால் இங்கேருந்து இருந்து தடுத்து தடுத்துருக்கேன் நான் இல்லைன்னு இல்லை ஆனால் இப்போ அங்கேயும் ஒரு இருக்குது இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிங்கள அரசாங்கத்தை பற்றி கதைக்கிறத விட நான் கதைக்கிறது உலகத்தில் கூட விடுபடும் ஏனென்றால் நான் அதில் இருக்கிறோரால் கதைக்கிறேன் எதிர்த்து கதைக்கிறேன் சரி எதிராக இருந்து கதைக்கிற இலவான ஆன ஆகவே எதிர்காலத்தில் இப்போ நானும் இப்போ காலப்போக்கில் வந்து இப்போ நானும் வந்து இவங்க கட்சியில் வந்து எங்கள்ட கொள்களை ஏற்றுக்கொள்ளாட்டி சரி தமிழர்களுக்கு இல்லாட்டி நானும் தூக்கிறவங்க போயிடுவோம் கட்சியில் இருக்க மாட்டேன் இல்லை அதுவும் ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது வைக்கப்படுகிறது நீங்கள் வந்து இன்னும் சில சில காலத்தில் வந்து ரணில் விக்ரமசிங்க சேர்ந்து அமைச்சர் பதவிக்காக அங்கே சேர்ந்து விடுகிறீர்கள் குற்றச்சாட்டு அமைச்சர் பதவி எடுக்கணுமாக இருந்திருந்தால் இந்த முறை தேர்தலில் நான் பங்கு வகிப்பது ஏனெண்டா எனக்கு அவங்க தந்த வாக்குறுதி என்னென்றா நீங்கள் போய் போட்டியிடுங்க தோத்து போட்டு வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு அமைச்சர் பதவிதாரம் அதை நான் விரும்பலை பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற கதறி அலங்கரிக்கிறதுக்கோ அல்லது அங்கே போய் நம்ம சுயதா அவங்களுக்கு போயிருக்கிறது நான் விரும்பலை இப்போ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் முக்கிய தலைவர்கள் தோல்வியடைஞ்சாங்க எஸ்பி சசநாயக்கா பி எஸ் சேனகமகி விஜயமணி சோய்ஷா நந்தமித்ரு அவ்வளோ பேருக்கும் இப்போ நேஷனலிஸ்ட் கொடுத்துருக்காரு தோத்து போட்டு வந்தாக்களுக்கு ஆனால் அப்படி ஒரு மானங்கட்டு நான் போய் பாராளுமன்றத்தில் இருக்க விரும்பலை ஏனெண்டா ஒன்று பெட் மக்கள் ஆணையோட ஃபோர்ன்றது அது வரும் இப்போ வேறு கட்சியில் இணைய மாட்டேங்குன்னு உறுதியாக சொல்ல முடியுமா இணைய மாட்டோம் நான் அமைச்சர் பதவிக்காக கட்சி மாற மாட்டேங்குன்னு சொல்ல முடியும் ஒரு நாள் கட்சி மாற மாட்டோம் ஆனால் தமிழ் கட்சியிலோட சேர்ந்து என்கிறது தயாராக இருக்கேன் நான் எதிர்காலத்தில் ஏனென்றால் இப்போ இதுவரை காலமும் இப்போ உங்களுக்கு வடிவாக நான் கூறுனால் தமிழில் கூறுனால் ஒரு இனவாதத்தில் குகைக்குள்ளே இருந்தால்தான் நான் அந்த குகைக்குள்ளேருந்து இப்போ வெளியில் வந்திருக்கேன் உண்மையாக நல்லபடியாக ஏண்டா அவர்கள் போட்டியிட சொன்னாங்க அவங்களுக்கு அடிப்படையில் நான் இப்போ வழியில் வந்திருக்கோம் இப்போ நாங்கள் வைக்கிற கருத்தை அவங்க ஏற்றுக்கொண்டால் அந்த கட்சியில் இருப்பேமே ஒளியே சரி ஏற்றுக்கொள்ளலைனா அந்த கட்சியை தூக்கி வந்து விட்டு நாங்கள் போவோம் ஏன்னா நாங்கள் வந்ததே தமிழர்களுக்காக சரி போரிட்டது தமிழர்களுக்காக தமிழர்களுக்குன்ற ஒரு நியாயத்தை அந்த கட்சிகள் தராவிட்டால் இந்த கட்சிகளுக்காக குரல் கொடுக்குறதுல அர்த்தம் இல்லை ஆகவே இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் ஒரு காலத்தில் இருந்தது முப்பது வருடத்துக்கு முதல் பல தலைவர்கள் இருந்தாங்க இப்போ என்ன செய்ய போகிறீங்க ஒருவேளை அவங்களுக்கு குரல் எடுபடலை அப்படின்றால் புதிதாக ஒரு கட்சி தொடங்க போகிறீங்களா கண்டிப்பாக நாங்கள் இருக்கோம் என்னென்னால் இப்போ வந்து கிழக்குமானதை பொறுத்த வரையில் உறுதியான தலைமைத்து வந்து வடக்கில் பிரச்சனை இல்லை வடக்கில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிங்கள கட்சி வந்தாலும் தான் வருவான் சரி முஸ்லீம் கட்சி வந்தாலும் தான் வருவான் இந்த கட்சி வந்தாலும் தான் அதுதான் உதாரணம் இப்போ நடந்த தேர்தல் ஆனால் கிழக்கில் அப்படி இல்லை இன்றைய கிழக்கில் வந்து மூன்று இனமும் சமனாரி அப்போ இந்த ரெண்டு இனமும் சிங்கள இனமும் முஸ்லீம் இனமும் என்ன செய்தண்டா ஒவ்வொரு முறையும் வென்று கொண்டு பாரிய அமைச்சு பொறுப்புகள் எடுத்துக்கொண்டு பூதாகரமாக தமிழ் மக்களை விழுங்கி கொண்டிருக்கு அவை இதை எதிர்த்து அளவுக்கு ஆணித்தரமான துணிய தலைவர்கள் கிழக்கில் இல்லை ஆகவே எனக்கு ஒரு திட்டம் இருக்கு எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு தமிழ் கட்சியை உருவாக்கி இந்த கிழக்கு தலைமத்துவத்தை எடுத்து என்ற ஒரு திட்டம் இருக்குது அது நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் சேர்ந்து இயங்கலாம் சரி எங்களோடய வீரர்கள் வந்து இணங்கலாம் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கிழக்கில் இருக்க தலைமத்துவத்துறை தன்மைகள் தற்போது இருக்க தலைமைத்துவங்கள் காணாது அப்போ இதில் வந்து இது கொஞ்சம் இப்போ பாரிய அழுத்தம் எங்களுக்கு என்னெண்டா இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு என்ன பொறுத்தவரில் இப்போ மோடியும் வரக்குள்ள வடிவாக பேசினார் பாராளுமன்றத்தில் சிங்கள தீவின்னுக்கு ஒரு பார்ப்போண்டெல்லாம் பேசினார் ஆனால் அதில் ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை அவர் வந்து கதை தவிர தமிழர்களுக்காக எது மாற்றம் வந்ததா இல்லை ஒன்றும் வந்ததா ஒன்றும் இல்லை அதே மாதிரி பிரிட்டிஷ் பிரதம மந்திரி கேமரூன் வந்து பறந்து போனார் யாழ்ப்பாணத்துக்கு அவர் போன தலை மாற்றம் மந்திரிக்கா அவர் என்ன செய்தார் அங்கே எண்பதாயிரம் போட்டு எடுக்கிறதுக்காக அவருடைய கட்சிக்கு யாழ்ப்பாணம் போய்த்து வந்துட்டாப்பா என்னோடனே அங்கே இருந்த லண்டனில் இருந்த தமிழ் மக்கள் பார்த்தாங்க பெரிய சாதனை வீரன் ஓட்டு அவனுக்கு எல்லா போட்டையும் போட்டவங்க ஆனால் என்ன நடந்தது ஒன்னுடைய டிப்ளமேட்டிக் ரீதியாக வேணும் அதை என்ன நடந்ததுன்றா ஒரு அரசியல் தலைவர் ஊடாக வந்து இங்கே ஒரு அழுத்தம் வரணும் சரி தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இன்னும் இலங்கைக்கு வரலை ஏன் வரல யார் தடுக்கிற இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் வரணுமெண்டா அரசாங்கம் தடுக்கலாமா சரி கலைஞர் கருணாநிதி வரணுமெண்டா இலங்கை அரசாங்கம் தடுக்கலாமா சட்ட அமெரிக்கா இல்லை சரி வந்து ஒரு பேச்சுவாதையை செய்தால் கூட நல்லா இருக்கும் பாங்க இல்லை அப்போ அழைப்பு கொடுக்குற தமிழ் தேசிய கூட்டம் எப்போ அழைப்பு கொடுக்கலாம் இந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து அன்றைக்கு அரசு தலைவரை சந்திக்கலாம் சொல்லலாம் எங்களோட தமிழ் இருந்து எனக்கு இவ்வளோ பிரஷர் நீ தமிழ் கொடு அல்ல இதால் பிரச்சனை வரும் இதால் இந்தியாவோட அழுத்தம் வரும் ஆனால் இந்த மாதிரி நடவடிக்கைலாம் காணும் எங்களுக்கு அங்கே தமிழகத்திலேயே சட்டமன்றத்தில் தீர்மானம் என ஏற்றிருக்கிறார்கள் பல நல்ல முயற்சிகள் எடுக்கப்பட்டு தான் இருக்கின்றது நல்ல விஷயம் இங்கே வந்து தான் செய்யணும் என்று இல்லை இல்லையா இல்லை அங்கு நான் என்ன கூறுறேன்டா இங்கே உள்ள அரசு தலைவர்கள் சந்திக்கிறது கூறுறேன் இன்றைக்கு மைதிரிவால சிறுசேன அவர்கள் சந்திக்கணும் என்று ஜெயலலிதா அம்மா கேட்டால் மறக்க மாட்டார் அப்போ இங்கே வந்து சந்திக்க கதைக்கக்குள்ள எங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் கதைக்கிறது நான் சொல்லலை அது சரி சட்டமன்றத்தில் தீர்வு நிறைவேற்றினது சரி அங்கால சீமான் பேசுகிறது அங்கால பைக்கோ பேசுறது அங்கால் கலைஞர் பேசுறது எல்லாம் நல்லா இருக்கலாம் ஆனால் அங்கேயும் என்ன நடக்கும் தேர்தல் காலங்கள் வரக்குள்ள எல்லோரும் கேட்பாங்க தேர்தல் காலம் வரக்குள்ள எல்லாரும் தமிழை பண்ணுவாங்க தனிநாடு வண்ணுவாங்க புறவை பார்த்தா தமிழ்லாம் போயிடும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் இதை உங்களிடம் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் எனவே நீங்கள் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய தருணம் கிடைச்சிருக்கிறனால கேட்க வேண்டிய கடைசி கட்ட யுத்தத்தின் போது பிரபாகரன் உயிரிழந்து விட்டார் கொல்லப்பட்டு விட்டார் வந்து அடையாளம் காணுங்கள் என்று உங்களை அழைத்தார்கள் பொதுவாக உறவினர்கள் ரத்த தொடர்புடையவர்கள் தான் அழைப்பார்கள் உங்களை அழைத்ததற்கான முதல் காரணம் என்ன உண்மையிலேயே அது பிரபாகரன் தானா இறந்தது என்றால் இன்னும் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரு சர்ச்சையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவே அது பிரபாகரன் தானா எப்படி உறுதி செய்தீர்கள் ஆமாம் இது உண்மையான குடியும் ஏனென்றால் அதில் உண்மையிலே நான் மதிக்கிற ஒரு தலைவன் அதை நான் ஏற்றுக்கொள்ளும் என்றால் விடுதலை புலி இருக்க ஒழுக்கம் அவர்கிட்ட இந்த நேர்மை அவர்கிட்ட இந்த கட்டுப்பாடுன்றது நாங்கள் எவருமே மறக்க இயலாது உலகம் ஏற்றுக்கொள்ள தான் சரி விடுதலை புரிய இயக்கத்தில் என்ன குற்றச்சாட்டு வந்தாலும் ஒழுக்கக்கடான குற்றச்சாட்டை எவர் தான் வைத்தாலும் சிறுலங்கரானு வந்து தான் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அது அவங்களோட இயலாமே என்றுதான் நான் கூறுகிறோம் அவை அவ்வாறொரு தலைவன் மடிந்ததுன்றது உண்மையான முடியும் இதை நாம் ஏற்றுக்கொள்ளணும் இதை தியாகமாக்கணும் நாங்கள் இதை கொஞ்சப்படுத்துகிற விதத்தில் விடுதலை புலி பெருவான் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு மஹிந்தராஜா உச்சகிட்ட கொண்டு வந்தார் சித்திரவதை செய்யப்பட்டார் பின்பு அவர் இளைஞரானவன் சுட்டதென்றெல்லாம் கூறுவது அந்த தியாகத்தை கலங்கப்படுத்துகிறதா ஏனெண்டா நான் இயக்கத்தில் செய்கிறக்குள்ளேயும் விடுதலை புலி தலைவர் தான் எனக்கு சேனத்தை தூக்கி தந்தவர் சரி போரிட்டு எதிரீடாக புடிபட்டேன்டா நீ இதை கடி ச அதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான போராளிகளுக்கு இன்றைக்கு மடிந்திருக்காங்க அப்படியான ஒரு தியாகத்தை ஏற்படுத்தின ஒரு ஆள் முதலாவது கேள்வி இராணுவத்திட்ட சரணடைந்திருப்பாரா வரையும் நடந்துடாது அப்போ இதான் புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்களும் சரி எல்லாரும் சரி இதை ஏற்றுக்கொள்ளணும் அதே அதில் விடுதலை புள்ளி தலைவர் பெருவாரன்றவர் சரி அவர் முகத்தோற்றம் உடல் தோற்றம் அதை நான் அடையாளப்படுத்தினாலும் அவருக்கு தெரிந்த ஒருவருக்கும் தெரியாத எனக்கு தெரிந்த ஒரு அடையாளம் அவர் டரி அது என்னவாக இருந்தால் ஒரு லோஞ்சர் என்று சொல்லி ஒரு ஆயுதம் வந்தது அது கீழே செல் அடிப்போம் மேலால் ரைவுலால் சுடுவோம் அப்போ அந்த செல் அடிக்கிற இதுக்கு வந்து வேறொரு சைட் இருக்குது அதை உயர்த்தி போட்டு தான் அதை பார்க்கணும் பார்க்க இந்த ரைவுல இப்படி உயரும் செல் கொண்டு தூரத்தில் விழும் அப்போ அது புதுசு இல்லை தெரியாது எங்களுக்கு அப்போ தலைவர் வந்து பயிற்சி கொண்டு இந்த சைட்டை வேறு உயர்த்தலை இவர் ஒன்ற நேரம் அந்த செல் கிட்ட விழுந்து படிச்சிது அவர் தப்பினது பெரிய தப்பு இப்போ நாங்கள்லாம் பழச்சு நிற்கிறோம் அப்படித்தான் நான் நிற்கிறேன் பொன்னம்மா நிற்கிறோம் புலந்தியம்மா நிற்கிறோம் அப்படின் ஒருவரும் உயிரோடு இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் அந்நேரம் ஒரு ஒரு செல் இதோண்டு வந்து இவர் பல துடை இது இதில் உடலை இவர் தடாரன்று கொண்டு விழுந்தார் தலைவர் அப்போ நாங்கள் டக்காண்டு வேற தூக்கி தோடி போய் டக்காண்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இதை உப்புரை பண்ணி எடுத்தோம் இந்த அடையாளம் இதில் இருந்தது அப்போ நான் போய் பார்த்தேன் அவங்க அந்த போக்குள்ளே அந்த இது இருந்தது இந்த அடையாளம் இருக்குது அதை அதை விட அவரோட கூட இருந்த எனக்கு தெரியும்

அதில் என்றால் கைது செய்யப்பட்டு சுட்டு இருக்கலாமா என்ற சந்தேகம் வருகிறது இல்லை கைது செய்யப்பட்டு சுட்டன்றதை விட இப்போ நான் ஒரு ஒரு என்னை பொறுத்தவரையில் இந்த கிட்டத்தட்ட முப்பது வருஷம் யுத்தம் செய்திருக்கேன் இந்த சூட்டு காயங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்போ இதில் நான் உண்மையாக எடுத்துக்கொள்கிற விடயம் என்னென்றா அவர் தற்கொலை செய்திருக்காருன்றதான் இந்த கருத்து அவரிடமிருந்த ஒரு கை துப்பாக்கி எடுத்து அவரே இதில் அடித்திருக்கலாம் ஏனென்றால் அந்த உதாரணத்துக்கு அந்த பின்னுக்கு வந்து அந்த துளைச்சி போட்டு போயிருந்தது அந்த மண்டை வந்து இப்படி கிழிஞ்சி போயிருந்தது அப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அல்லது ஒரு ராணுவ அம்பூஷ் கொடுத்ததில் அது பட்டிருக்கலாம் அந்தத்தியில் அது ஒரு இதாக எதிர்பார்க்கலாம் அதனால் அந்த ஏனெண்டா இந்த சம்பவம் நடந்தால் உண்மையாக நடந்த சம்பவம் என்னவென்றால் இரவு பன்னெண்டு மணி போல் ஒரு இராணுவம் இல்லை ஒரு அம்புஷ் போட்டிருந்தவங்க அதாவது பதுங்கி தாக்கல் ஒன்றை மேற்கொள்வதுக்கு அங்கங்கே போட்டிருந்தவங்க யாரும் தப்பி வந்தால் அப்போ ஒரு பன்னெண்டரை வரக்குள்ளே சரமாரியான துப்பாக்கி சூடும் கொஞ்சம் போராளிகள் வந்தாங்க தப்பி போகிறதுக்கு வந்தாங்க இவங்க சுட்டாங்க பார்த்தாங்க இவ்வளோதான் இவ்வளோ தெரியும் இராணுவத்துக்கு திருப்பி நாலு மணி போல் காலம் அதை தேடி போகிற நேரம் இவர உடல் பிறந்திருக்கு அதுக்கப்புறம் தான் அந்த உடல் எடுத்திருக்காங்க அப்போ அதில் வந்து அவர் அதை கடைசி வரை நான் உங்களுக்கு அவங்களுக்கு சொல்வன் சொல்லுவன் பிளாபுதார் பிடி நான் நாயிட்டுக் கொள்ள மாட்டேன் ஏன்னா நான் அவர் வழக்கப்பட்ட ஒரு போராளி சரி அவர் தியாகம்ன்றலாம் எனக்கும் தெரியும் அந்தளவுக்கு ஒரு கோழைத்தனமாக புடிவெட்டு மடிகிற அளவுக்கு அவர் தயாராக இருந்திக்க மாட்டார் அப்போ இதை வந்து நாங்கள் தமிழர்களும் இதில் கொச்சப்படுத்தாமல் ஒரு சுபாஷ் சந்திர போஸ் பகத்சிங்க நாம் போட்டுரும் ஏன் நாங்கள் விடுதலை புரிதலைவர் பெருவாரன்றதை மட்டும் நாம் கொச்சப்படுத்துவோம் சரி அதில் இருக்கிறதாவது ஒரு இதாக மாற்றுவோம் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் அதுதான் சொல்கிறேன் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை உங்களால் உறுதியாக சொல்ல முடிகிறதா நீங்கள் நீங்கள் ஏன்னா நீங்கள் தான் அந்த காட்சியை அந்த ஷூட்டு காயத்தின் படி அந்த சூடு பட்டுருக்குன்றது அதாவது இந்த வலப்பக்க நெத்தியில் இந்த பக்கத்தால் கிழிக்கிட்டு போயிருக்கு இந்த பக்கம் கிழிக்கல அப்போ விடுதலை புரிதலை பிறவாரம் இப்போயும் வலக்கை பழக்கம் உள்ளவர் அப்போ அவர் இங்கே பிஸ்டல் வைப்பார் இப்படி தான் எடுப்பார் இப்படி எடுத்தோராள் இப்படி சூட இல்லாது அல்லது இப்படி சூட இல்லாது இப்படி இங்கே இங்கேயும் சூடலாம் அப்போ இந்த இடத்துலாம் அந்த சூடு போயிருக்கீங்கன்னு நீங்கள் அந்த படம் இருந்தால் பாருங்கள் அப்போ இந்த கிட்ட கிட்டவாச்சு சுடக்குள்ளே மண்டையை கிழிக்கும் இந்த மண்டையை புளக்கு தூரத்தில் வச்சு சுடக்க ட்ரில் பண்ணி போகும் உள்ள வித்தியாசம் அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி நீங்கள் சரியாக கேட்டீங்க இந்த சூடு சிலேரம் கிட்ட வச்சு பட்டிருக்கலாம் என்றொரு சந்தேகம் தான் எனக்கு இருக்கு என்னை பொறுத்தவரை அதை விட அவரை உயிரோட புடிவெட்டு சித்திரை செய்து கொள்கிற அளவுக்கு அவர் இடம் மாட்டார் மாட்டார்ன்றதை நான் ஆகிட்டுக் கொள்வோம் அதேமாதிரி பொதுவாக விடுதலைத்தலை பிரபாகரன் இருக்கும்போது அவரை சுற்றி ஒரு நூறு பாதுகாப்பு மைக்காவலர்கள் இருப்பார்கள் அவ்வளவு எளிதில் அவரை நெருங்கிவிட முடியாது தற்கொலை படையினர் இருப்பார்கள் அதற்கெல்லாம் அடுத்த கட்டமாக பொட்டு கூடவே இருப்பார் இவர்களெல்லாம் தாண்டித்தான் அவரை கொலை பிடிக்க முடியும் அல்லது துப்பாக்கியாக சுட்டிருக்க முடியும் இதில் பொட்டோமான் உடல் எங்கும் கிடைக்கவில்லை இத்தனை இவர்கள் இருக்கும்போது அவ்வளோ பெரிய வெடிகுண்டு சத்தம் எதுவும் இல்லை செல்குண்டுகள் மட்டும்தான் இருந்தது இது போன்ற பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு இல்லை பொட்டம்மான் இறுதியாக யுத்தத்தில் நடந்த இறுதியை வரைக்கு நின்ற போராளிகள் இறுதியாக அங்கு நின்றவர்கள் அனைவரையும் நான் சந்தித்தேன் இதில் கருத்துக்கள் உண்மையான கருத்து பொட்டம்மான் வந்து ஒரு படி மருந்து இதை படிக்க வச்சு செத்திருக்கார் அவர் உடல் சிதைக்கலாம் அடுத்தது வந்த எண்டாவது இறுதி வரையும் நின்றவர் அன்றைக்கு விடுதலை புள்ளி தலைவர் பிறவாரன் அந்த இதுக்குள்ளே இருந்து வெளியேறி தப்புவதற்காக வந்த பொழுது அந்த விடிய நடந்திருக்கின்றது ஆகவே அவர் தப்புகின்ற பொழுது பாலச்சந்திரன் அவர்களுடன் வந்தார் பாலச்சந்திரன் அதில் கைது செய்யப்பட்டு நடந்த வேதனையான விடியை உங்களுக்கு தெரியும் உண்மையிலே நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உண்மையிலே உண்டாக்கிய அவரை உயிருடன் வைத்திருந்திருந்தால் உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம் விடுதலை புலிகள் இயக்கத் தலைவர் பிரபாகரன் போரிட்டார் போராளி என்பதை விட்டு விடுவோம் ஆனால் அவரது மகன் பாலகன் பாலச்சந்திரன் கொல்லப்பட்டது என்பது மிக கொடூரமான ஒரு செயல் அப்படிப்பட்ட ஒரு கொடூர செயலை செய்த ராஜபக்சே தலைமையிலான இராணுவத்திற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் ராஜபக்சே குற்றவாளியாக நிறுத்த வேண்டும் என தமிழர்கள் கேள்வி கேட்பதில் என்ன தவறு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அது கொடூரத்திலையும் கொடூரம் இப்போ நான் அதை உங்களுக்கு அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் இன்றைக்கு சிங்கள மக்கள் கூட அதை ஏற்றுக்கொள்ளலை அப்படிப்பட்டவர் தண்டிக்கப்பட வேண்டுமா வேண்டாம் அதை தான் கேட்கிறேன் சர்வதேச நீதிமன்றத்தில் ராஜபக்சே குற்றவாளியை நிறுத்தப்பட வேண்டுமா இந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பிரபாகரனை விட்டுவிடுங்கள் என்றால் அவர் போராளி அவர் போராடினார் இந்த சிறு பாலகன் என்ன செய்தான் அவனை ஏன் சுட்டுக் கொண்டார்கள் இல்லை நான் அதிலே அந்த இடத்திலே ஒரு கேள்வி வைப்பது என்னவென்றால் அந்த களத்தில் நின்ற இராணுவம் அவர்கள் நிதானமாக செயற்பட்டுக்கணும் இப்போ அதைத்தான் ராஜபக்ஷ செய்ய தவறினவர் என்று சொல்கிறோம் உங்களுக்கு என்றால் என்னடா இப்போ ராஜபக்ஷ என்ன செய்திருக்கணும் தான் அந்த குற்றச்சாட்டை தண்டதலையில் எடுக்காம தான் அந்த கட்டத்தில் வந்து டக்குன்னு ஒரு விசாரணையை செய்து இந்த அமெரிக்கா செய்த மாதிரி ஒரு தண்டனையால் ஒரு இடைவிரதத்தை செய்திருந்தால் சமூகங்களை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க அது அது இப்போ ஆருக்கு வந்திருக்கு தலைக்கு அது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சக்கு வந்திருக்கு சரி அவர் நல்ல குணம் படைத்தவராக இருக்கலாம் ஒரு இதாக இருக்கலாம் அன்றைக்கு அவருக்கு வந்திருக்கு அப்போ இது உண்மையாக அதில் வந்து தவிர்க்கப்பட நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் தவிர்க்கப்பட வேண்டிய உடையங்கள் நிறைய பிரபாகரனுடைய மகன் மீண்டும் அந்த கேள்விக்கு என்றால் அது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் அந்த சிறு பாலகன் சுட்டுக்கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு ராஜபக்ஷே பொறுப்பேற்க வேண்டுமா வேண்டாமா இல்லை பொறுப்பேற்க வேண்டும் அது என்ன மாதிரி பொறுப்பேற்கணும்டா அவர் இப்போ அந்த கட்டத்திலிருந்து மீறிட்டார் இப்போ அந்த கட்டத்திலிருந்து அவர் அவரால் இப்போ ஒன்றும் செய்ய முடியாது இருந்தால் தற்போதைய அரசாங்கம் அதை நடவடிக்கை எடுக்கலாமே இல்லை நான் அவர் எடுத்திருக்கணும் நான் என்ன கூறுகிறேன்டா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சியாக இருக்கிற காலத்தில் அந்த யுத்த வெற்றியை ஒரு ஊர்மத்தோடு எடுக்காமல் சரி தமிழ் மக்கள்கிட்ட எங்கள் ஒரு மன்னிப்பு கேட்டு சரி இதில் புழ விட்டுருந்தா புல விட்டவர்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு ஒரு மாற்றம் வந்து எடுக்கவில்லை அழிப்பு என்று தானே கூறினார் அது பிள்ளை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியேன் பாராளுமன்றத்தில் அப்படி என்ற பாராளுமன்றத்தில் மைத்ரிவால உட்பட அனைவரும் என்ன சொன்னாங்க ஷீரோ கேசுவலிட்டி என்னாதிபதி அறிக்கலாம் மினிஸ்டர் மாதிரி அறிக்கலாம் எல்லோரும் சொல்லுவாங்க சீரோ கேஷுவலிட்டி அப்போ இவ்வளவு மக்கள் படுகொலை செய்துப்பட்டு கிடக்கக்குள்ள சீரோ கஜோல் ஏன்டா உலகம் ஏற்றுக்கொள்ளுமா அப்போ உலக அரங்கில் அது தவறு அப்போ அதைத்தான் நான் சொன்னேன் அதற்கு தண்டிக்கப்பட வேண்டியது யார் தன் அப்போதே அரசு நாங்கள் தண்டிக்கிறண்டாலும் இப்போ அதில் கட்டம் மீறி இருக்கு இப்போ அதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன் என்னென்றால் இப்போ ஒரு தண்டனன்று கொண்டு வரக்குள்ளே தமிழர்களுக்குரிய பாதுகாப்பாக அது உத்தரவாதப்படுத்தப்படுவான் இப்போ உலகத்திலேயே தவளம் வாழ்ந்து போயிடுவான் சுவிட்சிலாந்திலேயே தமிழம் கத்துவான் அவனுக்கு பாதுகாப்பு சரி அங்கரிக இருக்குதாம் அங்கே பாதுகாப்பு சரி இவ்வளோ பேருக்கு நாற்பது பேர் இருக்கி யுத்த குற்றவாளிகள் இந்த நாற்பது பேருக்கு தண்டனை கொடுக்க கொழும்புறைக்கு எதாம் நார் காப்பாற்றுற மலையத்தில் நாறு காப்பாற்றுற சரி வடகிழக்கு என்ன நடக்க போகுதுன்ற ஒரு கேள்வி ஒன்று இந்த அச்சம் வந்து நாங்கள் ஒரு இத தந்திரமான முறையில் நகர்த்தாவிட்டாக்கள் அவர் ரொம்ப பேர் கண்டிப்பாக நீங்கள் அதே போன்ற இந்த கேள்வி நீங்கள் பாலச்சந்திரன் கூறினீர்கள் ஆனால் பிரபாகரனின் மனைவி அவருடைய மகன் இறந்து விட்டார் என்று அனைவரும் தெரிந்தால் மகள் இவர்கள் இருவரும் என்ன ஆனார்கள் என்று ஒரு கேள்விக்குரியிருக்கு இல்லை மனைவி உறந்து விட்டால் மகளும் உறந்து அது எப்படி உறுதியாக எப்படி சொல்ல உறுதியாக தெரியும் அது அங்கே நின்ற அதை நேரை பார்த்த சம்பவங்களில் வந்த பொருளாளியில் ஷால் சந்தனி முதல் மடங்கித்தார் பிறகு மகள் மனைவி மடைந்துட்டார் அதன் பின்பாடு தான் இவர் பாலச்சந்திரனோட வழியில் வந்தவர் வந்த கட்டத்தில் பாலச்சந்திரன் கைது செய்யப்பட்டவர் அதில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கு போரிலே சுட்டுக் கொல்லப்பட்டார்களா இல்லை தற்கொலை செய்து கொண்டார்களா மதிவதனையும் துவார்காகும் தற்கொலையான்றது எனக்கு உண்மையாக தெரியாது ஆனால் போரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் சில ஒலை ஏனென்றால் அந்த இறுதிக்கட்டம்ன்றது தற்கொலையான்றது தெரியாது தற்கொலையா இருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் தற்கொலை செய்திருந்தால் செய்திருக்க வாய்ப்பில்லை என்றால் விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் இறப்பதற்கு முதல்தான் அவர்கள் இறந்தவர்கள் ஒரு செல்வீச்சில் தான் நான் கேள்விப்பட்டேன் அவர்கள் அவை அவர்கள் தற்கொலை செய்கிறதுக்கு இவர் அனுமதி மாட்டார் ஏன்னா இவர் உயிருடன் இருக்கும் வரைக்கும் அவர்களை அழைத்து வந்திருக்கலாம் அல்லது செய்திருக்கலாம் பிரபாகரை சுற்றி ஒரு பெரிய தற்கொலை படை வட்டம் இருக்கும் அதையெல்லாம் தாண்டிதான் அவரை நெருங்க முடியும் வரும்பொழுது இல்லை யுத்தம் யுத்த இல்லை இப்போ அது என்னதான் என்றாலும் அந்த இறுதி கட்டம்ன்றதில் வந்து இவர் அலையை ஒன்றும் செய்யலாது அது உண்மையிலே நான் குற்றஞ்சாட்டுவன் ஆறுலண்டா அந்த பனி சரி நான் வெளியேறி வந்தேன் அது வீர பிரச்சனை சரி என்ன கிளாரும் கேஜிப்பாங்க என்னெல்லாம் முடுதலை புலியாக வழிஞ்சேண்டு உண்மையாக நான் காரணம் அல்ல நான் ஒரு வீரன் நான் வீரமாக போரிட்டேனா சரி நான் வந்த ஊரம் ஒரு வீரன் இல்லையா அவ்வளவுக்கு எத்தனை தளபதிகள் இருந்த நீங்கள் ஒரு வீரனுக்கு சிந்திக்கலையா நீங்கள் சரி விடுதலை புள்ளி தலைவர் பெருவாரன் ராணுவ வல்லுநரெண்டெலாம் சொன்னோம் ஏன் அவராவது யோசிக்கலையா அப்போ என்ன செய்திருக்கணும் அது கிளிநொச்சி என்ற இடம் புடிவட்ட உடனே பரம்பலாக இருக்கணும் படையை அதுக்கப்புறம் மரவழி யுத்தம்ன்றது சாத்தியப்படாது இவங்க அந்த மரவழி யுத்தத்துக்குள்ளே இருந்தால் அழிந்ததுக்கு காரணம் நீங்கள் வந்து பிரபாகரனுடன் தொடர்ந்து நெருங்கி பழகியவர் பிரபாகரன் போரிலே இறந்துவிட்டார் அவரை அடையாளம் காண வாருங்கள் என இலங்கை அரசாங்கம் உங்களை தெரிவித்தபொழுது நீங்கள் எப்படி உண்மையாகவே தனியாக இருந்தது இப்போ நான் வெளிப்படையாக சொல்லணும் ஏனென்றால் என்னதான் இருந்தாலும் விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் அதை நான் ஏற்கனவே உங்களை சொன்னான் அந்த விடுதலை என்னை பற்றி நான் இயக்கத்தை வெளியேறின பிறகு பலர் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாங்க ஆனால் அவர்களை குரலால் ஒரு குற்றச்சாட்டும் என்னை பற்றி அவர் வைக்கல அதே மாதிரி அவரையும் இன்றவரையும் தான் குற்றச்சாட்டு வைக்கல தலைவர் தான் நான் சொல்லுவேன் கொள்கையில் பிரச்சனை இருக்கலாம் சரி ராஜதந்திர இது அணுகுமுறையில் பிரச்சனை இருக்கலாம் அதுக்காக ஒரு தலைவன்ற தியாகத்தை குறைக்கல நாம் அதுக்காக அதை பின்பற்றி ஆயுதத்துக்கு போராடுங்கன்னு நான் சொல்லலை அது ஒரு போராட்ட வடியும் தொடக்கி அவர் நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் சரி பிறவார என்றால் இல்லாட்டி உலகத்தில் சமளன்ன தெரியாது எத்தனையோ சம்பளம் பெருவாரனுக்கு முதல் இருந்தவர் தான் தந்தை செல்வா இருந்தான் எல்லாரும் இருந்தான் அதுக்காக தந்தை செல்வாட பேர் தனித்தமிழில் முதல் முறை உருவாக்கின தந்தை செல்வா அவரை பற்றி யாரும் கதைக்கிறாங்களா இல்லையே விடுவெப்பு செல்வ பெருவாரம் கதைக்கிறோம் ஏன் கதைக்கிறோம் தமிழன உலக எடுத்து காட்டிக்கார் அது நல்ல விஷயம் சரி தோல்வி அடைஞ்சிருக்கும் அதுக்கு பல காரணங்கள் கிடைக்கும் அப்போ இனி வந்து நாங்கள் அது இல்லாமல் சரி தியாகங்கள் மதிக்கப்படணும் அதை நான் உண்மையாக கேட்டுக்கொள்கிறேன் அதில் வந்து தான் தமிழ்நாடு மக்கள்கிட்ட அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன் சரி ட புலம்பெயர்ந்து வாழ்கிறோம் மக்கள்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறோம் அதுக்காக விவகாரம் தோத்ததுக்காக கருணாமன் என்றால் துரோகியோ சரி அமைச்சராக இருக்க டக்ள சித்தேம் துரோகி என்றதும் மேட்டுக்குள்ளையிலாம் இதை வந்து உள்ள மக்கள் வித்தியாசமாக பார்க்கணும் இந்த இதில் வந்து விளங்கிக் கொள்ளணும் இன்றைக்கு கலைஞர் கருணாதியோட பைக்கோ அடி பைக்கோ வெளியேறி போவார் அதுக்காக பைக்கோ துரோகி என்று சொல்கிறார் கலைஞர் ராக்கள் சரி ஜெயலலிதா அம்மாவோட யாரும் இருக்கலாட்டி பன்னீர்ஜென் இருக்கலாட்டி அவர் வெளியேறலாம் அதுக்காக பன்னிச்செல்ல துருவி என்று சொல்லலாம் இல்லை அப்போ அது வந்து ஒரு அரசியல் நாகரிகம் ஜனநாயகம் அது விரும்பினா போகலாம் அதுக்காக இப்போ விடுதலை புலி தலைவர் பிரிவாக இப்போ காட்டி கொடுக்குற அளவுக்கு அங்கே அப்படியெல்லாம் நிலம் என்ன ஏன்டா காட்டி கொடுப்புன்றதையும் ஒரு தளபதியாக இருந்த நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன் இப்போ கொழும்புல ஒரு வீட்டில் ஒழிக்கி திரிக்க அதை வந்து நான் காட்டி தாரண்டா காட்டி அர்த்தம் பன்னி பெருந்தில் பிறப்பே விடுதலை புலி இயக்கத்தில் கட்டுப்பாட்டில் இருக்குது எல்லா அளவும் விடுதலை புலி இருக்குது அங்கே இருந்ததை காட்டி கொடுக்குறோம் நாங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லை எந்த இடத்தில் பிரபாகரன் இருப்பார் பிறவாரம் இருக்கிறது நான் விடுதலை புலி இயக்கத்தில் இருக்கக்க எனக்கே சரியாக பிறவாரம் எங்கே இருக்காரு அப்படியான ஒரு ரகசியத்தை பண்ணுற ஒரு தலைவர் தான் அவர் சரி அவர் சொல்வார் ஒரு இடத்துல வந்திருந்து இந்த இடத்துல வாங்க சந்திக்கிறதுக்குண்டா அந்த இடத்துல நான் மட்டும்தான் போகலாம் அதுக்காக அந்த இடத்துல நான் அவர் இருக்காரு இல்லை அவர் அங்கே இருந்து எங்கே போகிறாருன்றது எனக்கும் தெரியாது இவ்வாறு ஒரு ரகசியங்களை பணி வந்த ஒரு தலைவர் தான் அவர் அவை அதெல்லாம் காட்டி கொடுப்பு உண்மையாக மாட்டுவார் அதில் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா இப்போ நீங்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் யாரெல்லாம் எப்படி போரிடுவார்கள் என்பது குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே இவர் நீங்கள் சொன்னபோது பானு இந்த போர் கைப்பற்றுவார் இவர் இந்த முறையை பின்பற்றுவார் இவர் இந்த முறையை பின்பற்றுவார் என இலங்கை இராணுவத்துக்கு வரைபடும் போல் வரைந்து காட்டினீர்கள் அதனால்தான் மிக எளிதாக அவர்களால் ஒவ்வொரு இடத்தை பிடிக்க முடியுது என்று குற்றச்சாட்டு வைக்கலை அது தவறாக விடையா அதாவது இலங்கை இராணுவத்தில் திட்டத்தை அவங்க அறிந்து கொள்ளலை இப்போ இலங்கை ராணுவம் கடைசியாக என்னத்தை பார்த்தது என்றால் அதாவது முதல் வந்து பகுதி பகுதியாக பிடிக்க முற்பட்டாங்க புறகு அப்படியே குடா நாட்டை முழுமையாக அறுத்து முதலும் ஜேசு குரல் அப்படி தான் வரவழிக்கிட்டவங்க நாங்கள் விடலை கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் டிஃபென்ஸ் லைன் வச்சுருந்தான் அப்போ அந்த அதே மூவோ பரவலாக கொண்டு வந்தாங்க ஆனால் இவங்க அதை செய்யலை அதில் என்ன புல நடந்தால் கருணாமானன்றால் ஒரு டட்டிக்ஸ் வந்து எந்த தந்துருவாய் நான் என்னத்தை பயன்படுத்தினான்டா டிஃபென்ஸ்ன்றதை விட ஒஃபென்சிவில கூட கவனப்படுத்தினான் அதாவது உள்ள பூந்து தாக்குற சரி இராணுவத்துக்கு பின்பக்கம் தாக்குற முன்னோரி தாக்குறது இதில் கவனப்படுத்தினான் தான் மட்டும்தான் கவனம் அறிவிக்கலை பாதுகாப்பில் மட்டும் இருந்தால் நாம் பின்னுக்கே போய் கொண்டிருப்போம் நாம் பிரிந்த பிறகு விடுதலை புலி இயக்கம் எதுவித ஒரு தாக்குதலில் கூட ஒஃபென்சிவாக மேற்கொள்ளலை ஒண்டே உண்டை செய்தாங்க மூதுரை ஒரு நாள் பிடித்தாங்க மூதுரன்ற கிராமத்தை பிடிச்சி போட்டு ரெண்டு நாள்ல விட்டு தோடித்தாங்க இதை தவிர விடுதலை புலியகம் ஒரு முகாமை பிடித்ததாகவோ ஒரு ராணுவ தளத்தை கைப்பற்றினதாக வரலாறு இல்லை அப்போ இது வந்து அவங்களுக்கு அழிவாக வந்தது இப்போ நாங்கள் முதல் ஜெய்ச்சி மூவணி மாங்குளத்துக்கிட்ட ஆமி வர நான் என்ன செய்தோன்டா பின்னால் வந்து தாண்டி குளத்தை பிடிச்சி விடுது பவுனியாவை வாட்டிக்கு பிடிச்சி தாண்டி குளத்தெல்லாம் பிடிச்சிட்டோன்னே திருப்பி ராணுவம் பின் வாங்கி போர் யுக்திகளை சரியாக பின்பற்றாததே அவர்கள் தோறிய காரணம் கண்டிப்பாக முக்கியமான விடயம் இதை புலம்மந்து வாழ்கிற மக்களும் சரி இதை எந்த இராணுவ ஆய்வாளரும் இதை புரிஞ்சு விடுவாங்க ஏண்டா இதை வந்து அவங்க சந்திரமாக கடைப்பிடிக்கணும் இதில் வந்து குட்ட ஜாட்டு போய் தர்கர்ணாமா காட்டி கொடுத்தார் என்றெல்லாம் வரும் போய்க்கதை ஏன்னா இராணுவம் பலிப்படையாக தான் இறங்கியது இங்கே ரகசியமாக இல்லை உண்டுமில்லை என்னுடைய கடைசி கேள்வி உங்களிடம் கேட்க ஆசைப்படுகிறேன் இப்போ நீங்கள் கூறியது போலவே காட்டி கொடுத்த துரோகி கருணா காட்டி கொடுத்த துரோகி கருணா துரோகி கருணா என்று கூறும்பொழுது உங்கள் மனம் என்ன நினைக்கிறது ஆமாம் நான் உண்மையிலே ஏனென்றால் என்று தமிழ் மக்களுக்காக பல பல நன்மையை செய்திருக்கேன் இன்றைக்கு வடக்கில் போய் ஒரு அரசியல்வாதி சேர்ப்புறதுக்கு நான் தான் காரணம் கிழக்கில் போய் ஒரு அரசியல்வாதி சேர்ப்புறதுக்கு நான் தான் காரணம் என்ன யுத்தம் முடிவும் அப்போ இந்த யுத்தத்தை முடித்த ஒரு ஜனநாயகத்தை கொண்டு வரணுன்றதில் கவனமாக இருந்தனாங்க அதாவது யுத்தம் விடுதலை புலியின் ராணுவம் உருவாக்கம் சண்டை குடிக்கட்டும் ஆனால் ஜனநாயகம் ஒன்றை ஏற்படுத்தணுமன்றதில் கவனமாக இருந்தனா நல்லிணக்கம் அமைச்சராக கூட இருந்தனும் இருந்த இந்த சிங்களம் முஸ்லீம் எல்லாம் ஒன்று நாக்கி ஒரு நல்ல ஒரு கட்டத்தை உருவாக்கணுமெண்ட் இன்றைக்கி அதில் நான் பண்ணுறீங்க இன்றைக்கி ட என்ன என்று கூறுகிற புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்கள் கூட தாராளமாக வந்து போகலாம் படகு முதல் இவங்க வரையிலாது அப்போ இவங்க துறையன்று எனக்கு மனவேதனை வந்தாலும் ஒரு பக்கத்தில் தமிழ் மக்களுக்கு நான் சேவை செய்து அந்த பெயர் எடுத்துருக்கேன் அதாவது நான் பிரச்சனை இல்லை அதை அதை பெரிது படத்தில் இப்போ விளங்க தொடங்கியிருக்காங்க மக்கள் இப்போ புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்கள் விளங்க தொடங்கியிருக்காங்க இப்போ அண்மையில் கூட இந்த பல நண்பர்கள் கதைத்தாங்க குடாநாட்டு யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் அம்மா நீங்கள் செய்தது இப்போ எங்களுக்கு விளங்குது சரியான முடிவு உண்டு இந்த தேர்தலில் விளங்கியிருப்பாங்க இந்த தேர்தல் இனத்துவசமாக தனி நாடு கோஷத்தோட கோ கோஷத்தோடு கவிந்து வந்தாலும் புலம்பெயர்ந்த மக்கள் ஆதரவு கொடுத்தாலும் தோல்வியடைஞ்சார் சரி முன்ன நாள் போராளிகள் என்ற போராளிகளும் எவருமே மதிக்கலை சரி தமிழ் தெரிஞ்ச கூட்டமும் மதிக்கலை ஒரு பக்கம் சரி தமிழ் தெரிஞ்ச கூட்டம் பேசி பேசினாங்க அவங்க எங்களுக்கு ஒரு ஆசனம் தாங்க அவங்க கொடுக்கவே இல்லை சரி யாழ்ப்பாணம் மக்களும் மதிக்கலை ஏன்னா அவங்களோட உறவுகள் தான் இழந்தது அப்போ இப்போ விளங்கணும் உங்களுக்கு அப்போ இதில் ஆறு என்ன நடந்தது அப்போ அன்னரமே மக்கள் யுத்தத்தை விரும்பல் இதை நான் கொண்டு வரும் அப்போ நான் சொல்வோம் சமஷ்டி முறையான தீர்வு சுவிட்சர்லாந்தில் எல்லாம் போய் பேசினோம் சுவிட்சர்லாந்து நிறையா அவங்களுக்கு சமஷ்டி முறை பற்றி படிப்பிச்சது நான் தமிழ்ச்செல்வில நாம் ஒரு கிழமையாக அதை படித்தோம் இப்படியெல்லாம் நடந்தது ஆகவே இதில் நான் தெளிவுபடுத்தக்கூடியது அன்னைக்கு நான் பதினைஞ்சி வருஷத்துக்கு முதல் என்ன சமஷ்டி முறையான கொள்கையை நான் முன் வச்சனும் அந்த முறை தமிழர்களுக்கு இங்கே வரணும் இதுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் இதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு எங்களுக்கு வரணும் புலம்பெந்து வாழ்கிற மக்கள் ஒத்துழைப்பு வரணும் அப்போ இது போன்ற அழுத்தங்கள் ஊடாக இங்குள்ள தமிழர்கள் ஒற்றுமையாகி நாங்கள் செயற்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களை என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக எங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்ததற்காக மிக்க நன்றி நாம் நன்றி வணக்கம்